ஹலோ, ஹே, ஹாய். ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம மீட் பண்ணி. லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவுக்கு வந்து ஐ திங்க் வி டுக் அ லாங் லாங் டைம். அண்ட் அதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் லைக் அந்த முன்னாடி வீடியோவை விட இந்த வீடியோ போடுறதுக்கு தான் ஐ ஃபேஸ் அ லாட் ஆஃப் ட்ரபிள். ஐ எம் டீன் லைக் சீரியஸ் ட்ரபிள், மோர் தென் வாட் ஐ ஃபேஸ்ட் வித் மதன் அண்ட் ஹிஸ் டீம், மதன் அண்ட் ஹிஸ் கோ ஆர் அவங்க ஃபாலோவர்ஸை விட. பிகாஸ் இது வந்து அந்த விஷயத்தை விட ஐ திங்க் இட் இஸ் ஃபார் மோர் டேஞ்சரஸ் டு த சொசைட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் அதுக்கான டெஃபினேஷன் தனித்தனி விதமாக தென்படலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் வந்து அந்த லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு, லைக் என்ன ரீசன், எதனால் டிலே ஆச்சு, அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. த மெயின் ரீசன், நான் ஃபாஸ்டஸ்ட்டாக கம்யூனிகேஷன் வர்றது, லைக் ஃபாஸ்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபார் கம்யூனிகேஷன் இஸ் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் மோஸ்ட்லி நான் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது கம்யூனிகேட் த்ரூ ஸ்டோரிஸ் அண்ட் ஐ நான் வந்து ஒரு ஷிட் போஸ்ட் மாதிரி பண்ணுவேன். ஸோ லைக் ஹவு இட் இஸ் பேசிக்லி இட்ஸ் சும்மா லைக் கேஷுவலான போஸ்ட், இன்டெலிஜென்ட்டாக நுவான்ஸ் டிஸ்கஷன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே போஸ்ட் வந்து பிளான் பண்ணி பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் நான் ஆக்சுவலாக எப்படியுமே தட் இஸ் ஹவ் மை இன்ஸ்டாகிராம் இஸ் பீன். ஸோ சம்டைம்ஸ் வந்து அது யூஸ்வலாக வந்து ஒரு சில பேரை வந்து அது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் நாட் ஃபார் ஹர்ட்டிங், பட் இட் இஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. அது யூஸ்வலாக ஒரு சில பேருக்கு அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். அதனால தான் ஐ ஆல்வேஸ் கீப் திஸ் டிஸ்க்ளைமர், டூ நாட் ஃபாலோ மீ டிஸ்க்ளைமர் நான் போட்டு வச்சுருப்பேன். வேற ஆஸ்க் பீப்புள், லைக் அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த் இது வேணும் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அது உள்ளே என்ன நடக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. எப்போதுமே நம்ம வந்து ரைட்டு லெஃப்ட்டு நம்ம தான் சரி இவங்க தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையோடு இருந்தோம்னா கற்றுக்க முடியாது. ஸோ ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ஈக்குவலாக வந்து அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை எது கற்றுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் ஐ ஆல்வேஸ் டூ தேட். ஸோ தட் இஸ் சம்திங், அதனால தான் லைக் ஐ யூஸ் இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்லி. அண்ட் இன்னொன்று, லைவ் இன்ஸ்டாகிராமில் ஈஸியாக வந்து எனக்கு வந்து உட்காந்து லைக் கியூட்டு என்னோடய வேலை இருக்கிறதுனால என்னால் உட்காந்து இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி இது பண்ணி பண்ண முடியாது. ஸோ ஃபுல் டைம் ஜாப், ரைட், ஃபுல் டைம் கூட சொல்ல முடியாது, இட் இஸ் மோர் தென் ஃபுல் டைம், அதுக்கு மேலே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் என்னால் உட்காந்து வீடியோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நான் குயிக்காக வந்து ஒரு விஷயத்தை நான் கம்யூனிகேட் பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் ஈஸியாக வந்து லைவ் இன்ஸ்டாகிராமில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து பேசிவிட்டு தென் அதை ஐஜிடிவியில் அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துச்சு, இது வரைக்கும் நான் அப்படி தான் எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன் இன் மை ஐஜிடிவி. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மதன் வீடியோ வந்ததுக்கப்புறம், ஸோ ஆஃப்டர் மதன் காட் அரெஸ்டட், ரைட், ஐ ஃபர்ஸ்ட் ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் தமிழ்நாடு போலீஸ் ஃபார் டூயிங் எ குட் ஜாப் இன் தேட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது பண்ணதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ட் வாஸ், மதனோட ஃபோட்டோ எல்லா நியூஸ் இதுலையுமே எனக்கு தெரிஞ்சு இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அது ரிலீஸ் பண்ணியிருந்தேன், நான் ரிலீஸ் பண்ண அந்த வீடியோலையும் இதுக்கும் சிம்லராக தான் ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு மட்டும் ப்ரைவசி ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. ஸோ தொடர்ந்து அந்த வந்து ப்ரைவசி ஸ்ட்ரைக்ஸ்னால என்னோடய லைவ் செஷன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் தூக்கிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு போஸ்ட் எனி வீடியோ அட் ஆல், எந்த வீடியோவும் போட முடியல. ஸோ முந்தானத்து தான் அது லைவ் செஷன் ஆக்டிவேட் ஆச்சு. அது ஆக்டிவேட் ஆன அடுத்த நிமிஷம் அகெயின் தி ரிப்போர்ட்டட் ஒன், இன்னொரு போஸ்ட், அண்ட் தென் இட் வென்ட் அவே, திரும்பவும் அது போயிடுச்சு. ஐ ஹவ் அப்பீல்ட் அகெயின், திரும்பவும் அப்பீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஈவன் மேட் அ பர்னர் அக்கௌண்ட் மாதிரி, ஸோ ஒரு பேக்கப் அக்கௌண்ட் மாதிரி, ஸோ ஐ கேன் யூஸ் தட் வென் திஸ் அக்கௌண்ட் கோஸ் அவே. லைக் ஐ ஆம் நாட், எனக்கு அது கவலை கிடையாது, அந்த அக்கௌண்ட் போகிறதுனால அது கவலை கிடையாது, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா, தட்ஸ் இட், ரைட். எனக்கு அதில் பெருசாக எந்த உடன்பாடும் எதுவும் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் நடந்துச்சு போஸ்ட் மதன்ஸ் அரெஸ்ட், ரைட், அவ்வளோ பேர் வந்து எனக்கு கொலை மிரட்டல்லாம் வந்துச்சு மதன் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் மதனோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சில பேர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள், குடும்பத்தை தாக்கி அப்படிலாம் இது சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட நம்ம சேனல் கமெண்ட்ஸில் போனால் கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ராஜமுத்துன்னு ஒருத்தர் மதன், 1 week ago ஜேசன் சாமுவேல். ஸோ அதை விட ரெண்டு பேர் லைக் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ
இது வந்து இட் வாஸ் ஹேப்பனிங் ஃபார் லாங் லாங் டைம். இது ரொம்ப சீரியஸாகலாம் போச்சு. ஸோ ரொம்ப ஹெவியாக டெத் சென்டென்ஸ் விடுற மாதிரி, அண்ட் இன்னும் ஒரு சில நபர்கள் மூலமாக அது கொலை மிரட்டல் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப கொலை மிரட்டல் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் அது எனக்கு தெரிஞ்சு அந்த கடைசி வீடியோ விட்டதுக்கப்புறம் ஒரு டிஸ்கார்ட் சர்வர் ஒன்று வச்சுட்டு அதில் ஐ விட ரிலீஸ்டு நினைக்கிறேன். டிஸ்கார்ட் இது வந்து டிஸ்கார்டில் நான் வந்து லோக்கலாக கம்யூனிகேட் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு சில பேர் கூட. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான இந்த முயற்சியில் இறங்கிட்டு இருந்தேன் நான். அப்போது அதுக்கான தரங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதான் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, எப்போ ப்ரோ ரிலீஸு, சண்டே ரிலீஸ் பண்ணு நினச்சேன் எதுவும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கான காரணத்தை நான் சொல்லிவிட்டு ஐ திங்க் வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And I still do believe அது மட்டும் கிடையாது, there was a certain gentleman. இது நடந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காமிக்கிறேன். ஒன் செகண்ட். எஸ் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் இல்லை, ஐ ஜஸ்ட் லைக் ஷோ யூ இந்த கூகுள் டாக். ஓகே. ஸோ நம்ம வீடு பக்கத்தில் இருந்த ஒரு பிரியாணி கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த லாஸ்ட் வீடியோ வந்தோடனே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், உடனே ஒரு லீகல் நோட்டீஸ் மிரட்டுதல்கள் வந்து வந்துச்சு. மிரட்டுதலுக்கு அப்புறம் வந்து சமரச பேச்சுவார்த்தை. அந்த சமரச பேச்சுவார்த்தையில் இந்த பிரியாணி கடைக்காரரோட அம்மாலாம் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த பிரியாணி கடைக்காரரோட அம்மா ஃபோன் பண்ணி லைக் ரிலீஜியன்லாம் யூஸ் பண்ணி, கிறிஸ்டியன் தானே எப்படி சண்டை போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நார்மலாக எல்லாம் பேசிட்டு, ஒரு ரெண்டு நாள் இருக்கும், ரெண்டு நாள் கழித்து பிரியாணி கடைக்காரர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தார். இந்த பிரியாணி கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், 10 லட்சம் ரூபா காசு கேட்டு, இந்த வீடியோ டெலிட் பண்ணோம், வீடியோ டெலிட் பண்ணதுக்கு அப்புறமும் 10 லட்சம் ரூபா வந்து காசு வேணுமா, என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இன்ஜுரி ஆர் லாஸ்ட் ரெப்யூட்டேஷன் அஸ் அ யூடியூபர் 4 லட்சம் ரூபா, மென்டல் டார்ச்சர் அண்ட் ஃபிசிக்கல் ஆகனி 4 லட்சம் ரூபா. அப்போ அவர் வந்து எனக்கு புரியலை, மென்டல் டார்ச்சர் அண்ட் ஃபிசிக்கல் ஆகனி அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எத்தனை பேரோட வாழ்க்கையில் விளையாண்டுருப்பார், எத்தனை பேரை வந்து கீழ்த்தரமாக கிண்டல் அடித்து, கீழ்த்தரமாக அவங்கள பாடி ஷேம் பண்ணி, ஃபேட் ஷேம் பண்ணி, அவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அண்ட் எவ்ரி திங்காக கேவலமாக பேசுனதுக்கு வந்து 4 லட்சம் ரூபா. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அண்ட் அடுத்து லாஸ் இன் ஃபேமிலி ஆனர் 1,70,000 ரூபா, அண்ட் லீகல் அசிஸ்டன்ஸ் இன் ஜென்ரலுக்கு வந்து 25,000 ரூபா. ஸோ கிராண்ட் டோட்டல் இஸ் 10 லட்சம் ரூபா. தட் இஸ் வாட் அவர் அதான் அவருக்கு வேணும் போல். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான இது, இதில் பாருங்கள், ஆஃப்டர் 2 hours 11 minutes 19 seconds ஆஃப் தி அபோவ் வீடியோ, வீடியோவில் 2 மணி நேரம் 11 minutes and 19 seconds, நம்ம ஏன் போய் பார்க்கக்கூடாது? Let's go in. So in the the video வந்து 2 மாசம் ஆயிடுச்சா? Wow. Okay. So என்ன சொல்லியிருந்தாரு? One second. 2 hours 11 minutes 19 seconds. Let's go. நம்ம 17 பாப்போம். இப்படி கையடி கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, மூடி ஏத்தி விட்டா அங்க கையடிப்பாங்க. சோ இவனுங்கள மாதிரி தெரு பொறுக்கீங்க தான், அந்த நீங்க பாத்துるீங்க, இந்த பஸ்ல வந்து இந்த மாஸ்டர்பேட் பண்ணி அந்த இது வருது, இதெல்லாம் இவனுக்கு தான். மூடி ஏறிச்சுனா அவங்க கையடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு டீசன்சி, பப்ளிக் டீசன்சி, இதுதான் மோரல் ரைட்ஸ், இதுதான் பார்டர் அப்லாம் கிடையாது. அவுத்து விட்ட மிருகம் கூட இந்த வேலை பண்ணாது, இவனுங்க பண்ணுவானுங்க. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு வச்சுருப்பானுங்க, கேவலமான மிஸ்ஆஜினிஸ்டிக்கான ஜஸ்டிஃபிகேஷனு. இதை பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம். யா, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இப்போ நீங்கள் திரும்பி அந்த வீடியோ பார்த்துருந்தா ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு நீங்கள் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு கொஞ்ச நாள் பண்ணி நியூஸ்க்கு முன்னாடி அந்த வந்துருந்துச்சு, எவ்வளோ ஒருத்தர் கேவலமான ஒருத்தர் வந்து பஸ்ஸில் உட்காந்து இந்த மாதிரி மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு, ஒரு பொண்ணை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருந்தால் அவனோட வீடியோ வந்து எல்லோரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆனான்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு கேவலத்தனமான ஒரு விஷயத்தை அந்த அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறாங்க தெரியுமா? நான் மூடு ஏறினதுக்கப்புறம் கையடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணாங்க தெரியுமா? அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், கேட்டிருந்தேன். இவனுங்களை மாதிரி ஆக்கள் தான் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ இதையும் இவனுங்க கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு மூடு ஏறிச்சு, அப்போ பஸ்ஸில் இருக்கும்போது மாஸ்டர்பேட் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை தான் கேட்டிருந்தேன்.
ஆனால் அதை கூட அவனுக்கு அவ்வளோ கேவலமாக வந்து உட்காந்து அதை பண்ணிவிட்டு அது ஒரு அந்த பிரியாணி கடைக்காரன் உட்காந்து லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்கான். வெலிஃபைட் ஸ்டேட்மெண்ட்ஸாக டிஃபேம் மை கிளைண்ட்ஸ். எங்கே அங்கே நான் எங்கே ரெப்புடேஷன் டிஃபேம் பண்ணேன்? ரெப்புடேஷன் நீங்களே தான் டிஃபேம் பண்ணிக்கிட்டீங்க. நான் இன்னொன்று அதுக்கு முன்னாடி, பிளேட் த கிளிப் ஆஃப் த ப்ரைவேட் கால், மேனிப்புலேட் த வீடியோ பை ரிலீஸிங் இட் கிளிப் பை கிளிப்பா. ஆக்சுவலாக இந்த ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணதே அவங்க தான். ஐ டிடன்ட் ரிலீஸ் தி ஆடியோ. அண்ட் அந்த ஆடியோவில் நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அந்த ஆடியோ என்ன வேணால் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் இவங்க ரிலீஸ் பண்ணது, இவங்க தான் வெளியில் ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஆடியோ எல்லாத்தையுமே. அதை தான் எடுத்து நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் நான் அதில் வந்து எந்த தவறு பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு சில சிரிப்பு காட்டுற விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இதுலேயும் அது அதில் இதுவும் ஒன்று. ஸோ லைக் நான் லைக் சொல்லியிருந்தது எல்லாமே வந்து இட் கேம் வித் ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா. ஒரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது வந்து ஒரு எவிடன்ஸ் பேக் பண்ணுது என்ன அப்படின்னு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் எல்லாரும் எனக்கு ஒரு லைக் காமனாக கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, என்னாச்சு விஜய் கோயம்புத்தூருக்கு, என்னாச்சு விஜய் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நானும் அதே கேள்வி தான் கேட்டுட்ருக்கேன், வாட் ஹேப்பன் டு விஜய் கோயம்புத்தூர். அந்த மெயின் அந்த அந்த வீடியோவில் முக்கியமான லைக் மதன் காட் அரெஸ்டட். பட் ஆனால் அதை விட சீரியஸாக நடந்த ஒரு கேவலமான ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராமில் சுற்றிட்டு இருந்த ஒரு கும்பல். அண்ட் அதை வந்து ஃபார்ச்சுனேட்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸ்போஸ் பண்ணும்போது நான் வந்து சும்மா வந்து ஒரு ரேண்டமாக வந்து ஒரு பேரை சொல்லிவிட்டு சும்மா எக்ஸ்போஸ் பண்ணல. அவங்க வச்சுருந்த அந்த சேனல்ஸ் வந்து அந்த சேனலோட இது என்னது என்ன சொல்கிறது, அந்த சேனலில் இவங்க தான் வச்சுன்றதுக்காக வச்சுருந்தாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப், அவங்களே ஆடியோவில் பேசின ப்ரூஃப் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேற என்ன சொல்லலாம், எஸ் அந்த சேனலை லிங்க்கில் கிளிக் பண்ணால் அது இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டேரெக்டாக போகிறது, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த சேனலுக்கு வர்றதுக்கான ப்ரூஃப். தென் அவங்க அந்த அந்த அதில் இருக்கிற வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அதுக்கான ப்ரூஃபு. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க காசு பார்த்தாங்க அதுக்கான ப்ரூஃபு. எல்லாமே இது எல்லா ப்ரூஃபுமே நம்ம வச்சுருந்தோம் கரெக்டாக. அண்ட் தென் லைக் அதுக்கப்புறம் அந்த ஃபேக் சிம்மு வித் அந்த விஷயம், எந்த சிம் நம்பருக்கு அனுப்பிச்சாங்க அந்த விஷயம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க அந்த திருப்பி போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோர்வையான அந்த இதை வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எவ்ரி திங் ஹேட் அ ப்ரூஃப். எவ்ரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்குமே ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லைக் எல்லோரும் அது கொதிச்சு எழுந்தாங்க. அது லைக் இட் டைட் அவுட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு தெரியல. பட் ஐ ஸ்டில் டூ பிலீவ் தட் த போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். நான் கடைசியாக நான் வந்து லைக் வென் ஐ ஹேண்டட் ஓவர் ஆல் தி ஃபைல்ஸ் அண்ட் எவ்ரி திங் தே செட் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஐ ஸ்டில் டூ பிலீவ் அவங்க அதை இன்னும் பண்ணுறாங்க அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் ஏன்னா அந்த வீடியோ வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்து அந்த ஃபேக்ஸும் பற்றி சொல்லியிருந்தோம். பீகாரில் ஒரு டீமை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அது நியூஸில் கூட வந்துருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஒரு ஃபேக் சிம் வித்து ஒரு கும்பல், மேபி அது இதோட லிங்க் ஆகி கூட இருக்கலாம். அண்ட் இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ஐ திங்க் அவங்க வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு பெரிய வெப் வந்து தே மைட் ஹவ் இதை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஒரு பெரிய சிலந்தி வலையை கண்டுபிடிச்சிருக்கலாம். அது வந்து அவங்க இது பண்ணுறதுக்கான அவங்களுக்கான நேரம் எடுக்கலாம். அது எனக்கு அவங்கள வந்து திரும்பி திரும்பி கேள்வி கேட்டோ இது பண்ணுறதுல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லோரும் என்கிட்ட அந்த கேள்வியை கேட்கும் போது எனக்கு அது எப்படி தோணுது அப்படின்னு சொன்னால், லைக் நானா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன் ஒரு இல்லை, நான் தான் லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஹெட்டா, லைக் வாட் ஐ நத்திங், ஐ எம் ஜஸ்ட் அ கேஷுவல் பர்சன் ஹூஸ் ஜஸ்ட் கம்மிங் ஹியர் அண்ட் டாக்கிங் அபவுட் இட் ரைட். ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சொசைட்டி ஒரு சமுதாயத்தில் பல பேரை பாதிக்கிற ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, அதை வெளியில் கொண்டு வரும் அவ்வளோதான். ஸோ அது 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 வந்து ஒரு விஷயம், நான் அது பேசணும், அதை வந்து நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு என்கிட்ட வந்து திரும்பவும் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மதன் இவ்வளோ தான் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க பட் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்டில் எனக்கு அதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட கிடையவே கிடையாது. நான் அதை பற்றி விசாரிக்கும் போதும் சரி, நான் அதை பற்றி ஃபுல்லாக இது லைக் ஆராயும் போதும் சரி, அந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கும் எனக்கும் தடயங்களும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. மேபி போலீஸ் வந்து அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது நல்ல ஒரு இது கிடச்சிருக்கலாம், ப்ரூஃப் கிடச்சிருக்கலாம், அதுபடி அவங்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு அதில் வேறு எந்த கமெண்ட்ஸும் அதுக்கான இந்த காரியங்களும் கிடையவே கிடையாது. ஸோ இது ஒன்று நான் அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிது. அண்ட் இன்னொன்று நான் என்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால், லைக் ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்களேன், குட் கண்டென்ட் ஃபார் ஏர்னிங் ரெவன்யூ ஃப்ரம் ஒய்டி அப்படின்னு சொல்லிட்டு.
மேபி நான் அதை வந்து இந்த பாயிண்ட் நான் திரும்பவும் ரீஎட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரீஎட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் நான் சொல்லணும் இந்த விஷயத்தை நான் திரும்பவும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு யூடியூபர் கிடையாது, நான் ஒரு யூடியூபர் கிடையவே கிடையாது. நான் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதும் கிடையாது. எனக்கு யூடியூப் சம்பளம் கொடுக்குறதோ இல்லை யூடியூப்னால எனக்கு பணமோ என்னோட விஷயத்துக்கு அது இதுவே கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் ஃபார் மீ அட் ஆல். என்னோட ஒரு அபவுட் போயிட்டு என்னோட ஒரு பயோ ஓப்பன் பண்ணி தாராளமாக நீங்கள் படிக்கலாம், வாட் ஆம் ஐ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் சேலரி, நல்ல சேலரி வருது, ஒரு நல்ல ஃபுல் டைம் ஜாப். ஸோ நம்பி கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்க, ஸோ அவங்களும் நான் பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து இதுக்கான நேரமும் இதில் ஃபுல்லாக இறங்கி இதில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது, எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எனக்கு எந்த ஒளிவு மறைவும் எனக்கு தோணலை. ஐ திங்க் நான் டைரெக்டாக போயிட்டு அந்த மானிட்டைஸில் என்ன நடந்திருக்கு, எவ்வளோ காசு வந்திருக்கு, அதெல்லாம் காமிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ 17 January 2019 வந்து அசோசியேட்டட் ஆகிருக்கு 0037. இது வந்து நான் அப்போ லைக் க்ரியேட் பண்ணேன் லைக் தி ஆட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ வேர் டு ஐ சி, ஒன் செகண்ட், டேஷ்போர்டில் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரெவென்யூ இப்படி போய் பார்க்குறது, கோ டு சேனல் அனாலிட்டிக்ஸ், எஸ் ரெவென்யூ 126 லாஸ்ட் 28 டேஸ் லைஃப் டைம் போகலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு வீடியோன்னு நினைக்கிறேன் 6054.21 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு இதில் ஆட்ஸில் சம்பாதிக்கணுமோ இல்லை வீடியோவில் போடணுமோ அப்படின்ற எண்ணம் சுத்தமாக எதுவுமே கிடையவே கிடையாது. பட் வாட் ஹேப்பன் வாஸ், யூடியூப்பில் ஒரு பார்ட்னர் ப்ரோக்ராம், ஒரு பாலிசி இருக்குது. யூடியூப்பில் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசியில் இல்லைனாலும் அவங்க உங்களோட வீடியோஸில் ஆட் ரிலீஸ் பண்ணிவிட்டு தே வில் டேக் அவே ஆல் தி ஏர்னிங்ஸ். அந்த ஒரு இது இருந்ததுனால இட்ஸ் லைக் அப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்கக்கிட்டே போகணும், இது நம்மக்கிட்ட இருந்தவாச்சும் இது யாருக்காச்சும் உதவியாச்சும் செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் லைக் வந்து லைக் அமௌண்ட்டே இவ்வளோ தான், டூ யூ திங்க் நான் அதில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தா வீடியோஸ் நிறைய நான் போட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். வாரம் வாரம் வீடியோஸ் போட்டிருக்கலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் உடனே ஏறிட்டாங்க, வேகமாக அடுத்தடுத்து வீடியோ போட்டு அடுத்தடுத்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். எனக்கு அந்த எனக்கு ஏன்னா சுத்தமாக எனக்கு எனக்குன்னா சி இது டூ யூ திங்க் 6000 ரூபா எனக்கு இதை ஹெல்ப் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்களா? லைக் நத்திங், இது வந்து எனக்கு லிட்ரலி பீனட்ஸ். ஸோ இதை வச்சு நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. மோஸ்ட்லி இதுலேருந்து நான் அந்த அமௌண்ட் இன்னும் விட்ராவே பண்ணுறேன். மோஸ்ட் பாசிபிள் இந்த அமௌண்ட் எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த லைக் டிஸ்கார்டில் வந்து சர்வரில் வந்து அந்த அடிக்கடி இந்த ஷவர்மா கிவ்அவேலாம் நடக்கும். ஸோ அங்கே காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு ஸோ பசங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு எதாவது ஷவர்மா அந்த மாதிரி ஏதாச்சும் லைக் அடிக்கடி கொடுக்குறது, ஏதாச்சும் திடீர்னு யாருக்காச்சும் ஃபீஸ் கட்ட முடியல, ஏதாச்சும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு போகிறதுக்கு மட்டுமே இருக்குமே தவிர என்னோடய பர்சனல் இன்கம்க்கு ஐ டோன்ட் திங்க் நான் எனக்கு அது யூஸும் இல்லை, எனக்கு அது நான் தேவையும் கிடையாது. ஐ எம் நாட் யூஸிங் தட் அட் ஆல். ஸோ யூஸ்வலி அதனால் நான் லைக் அதனால தான் நான் யூடியூபர் கிடையாதுன்னு நான் சொன்னேன். நான் ஐ எம் நாட் அ யூடியூபர், நாட் அட் ஆல். அப்படி ஆகணும்னு விருப்பமும் கிடையாது. ஸோ இது ஒரு ரீசன் நான் இது சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சது. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த விஷயங்கள் நடக்கும்போது அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஜென்டில்மேன், ஓகே, ஸோ சினிமா துறையில் கொஞ்சம் பாப்புலராக இருக்கிற ஒரு ஆள், எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் கால் பண்ணி நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுங்க, நீங்கள் இன்டர்வியூ எடுங்க, இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் வந்து திடீர்னு குறுக்க வர ஆரம்பித்தார். அவரோட மெயின் இது என்னென்னு சொன்னால், நான் சொன்னது எல்லாமே போய் இது எதுவுமே அவர் நடக்கவே இல்லை, எல்லாமே அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். லைக் ஐம் ஓகே வித் இட். நான் அது என்ன இதுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், என்னோடய மற்ற கம்பெனிஸோட டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற டைரக்டர் போர்டில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் உங்களுக்கு சேர்த்து லீகல் நோட்டீஸ் அனுப்புவேன், அது அனுப்புவேன், இது அனுப்புவேன், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் போடுவேன், இது பண்ணுவேன். There were a lot of things that gentleman was doing. And like அவருடைய சில விஷயங்கள் வந்து அது பொய்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி போட்ட யூடியூப் சேனல்ஸுக்கையும் வந்து ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்து வீடியோ ரிமூவ் பண்ணது. வடக்கனிபா அப்படின்னு ஒரு சேனல் இருந்தாங்க, அவங்களோட வீடியோவில் ரெண்டு வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்து அவங்க சேனலே ரிமூவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். எனக்கு அந்த ஜென்டில்மேனுக்கு சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் மூவி பிஸ்னஸில் இருக்கீங்க, You are in this movie world. I am in the tech business. I am a tech entrepreneur. எனக்கும் உங்களுக்குமான இடைவெளியே டிஃப்ரெண்ட்டு. மேபி உங்களுடைய கருத்து வந்து நீங்களும் வந்து இந்த சொசைட்டியில் இருக்கிற கெட்ட விஷயங்களை வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக லைக் யூஆர் வெல்கம் டு டூ தேட். தாராளமாக அதை பண்ணுங்கள், அதை வரவேற்கிறேன். அதுக்கான சப்போர்ட் என் சைட்லேருந்து என்ன செய்ய முடியுமோ அதை நானும் செய்வேன்.
பட் ஆனால் இன்னொருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்செக்யூராக ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மெயின் ரீசன் நான் அதை சொல்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ரீசெண்டாக அவர் கொடுத்த ஒரு இதில் தான் கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் ஸ்டாப் டேக்கிங் கிரெடிட்ஸ் ஃபார் அதர்ஸ் ஹார்ட் ஒர்க், சிபிஎன் மதன் கேஸ் வர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ்ட் பை ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கமெண்ட் போட்டிருக்காங்க. எனக்கே வந்து இந்த கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. என்ன மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால், மேபி சிபி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணது நான் தான். நான் அதை ஃபுல்லாக வந்து அது ஏன்னா லைக் மதன் விஷயத்துலேருந்து ஆரம்பித்து அந்த ஒவ்வொரு விஷயமும் உள்ளே வந்து நான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணினேன் நான். பட் அதுக்கு முன்னாடி அதை பற்றின தெரிஞ்ச சில பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க, பட் அவங்களால முடியல. அண்ட் மதன் கேஸை வந்து அதை பற்றி பேசினவங்க முன்னாடியே அதிகம், இன்ஸ்டாகிராமில் லோக்கலாக பேசினவங்க அதிகம், மதனை பற்றி அடிக்கடி பாட்காஸ்ட் போட்டவங்க அதிகம், பட் அவங்களும் நொறுக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க. ஸோ அதெல்லாமே டிஃப்ரெண்ட். அண்ட் இதை வந்து கிரெடிட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு அன்பர் ஒருத்தங்க. அதில் வந்து எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, எனக்கு வந்து ஃபுல் டைமாக வந்து யூடியூப் பண்ணுறது அப்படின்றது என்னோடய ஒரு உழைப்பு கிடையாது. போயிட்டு மீடியா முன்னாடி இருக்கணும், பிஆர் இது பண்ணணும், இதுக்கு அந்த ஃபேம் வரணும் அப்படின்ற நெசசிட்டி எனக்கு தேவையே கிடையவே கிடையாது. அந்த தேவை உள்ள ஒரு ஆள் தான் வந்து அது வந்து எனக்கு வேணும், அப்போ தான் நமக்கு வந்து அதுதான் நமக்கு சோறு போடும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அது வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எனக்கு வந்து நான் செய்கிற வேலையை நான் செஞ்சுட்டு யாராச்சும் ஒருத்தர் இது மாதிரி நான் வந்து இது உங்கள்கிட்ட எல்லா டிவி சேனலையும் உங்கள் சார்பாக நான் பேசிக்கிறேன், இல்லை நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லி பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு அந்த நேரம் மிச்சமாகும், எனக்கு அந்த ஒரு விஷயமும் சரி, அந்த ஒரு ஃபேமும் சரி, அதில் கிடைக்கிற ஒரு அட்டென்ஷனும் சரி எனக்கு தேவையே கிடையாது. பிகாஸ் அது வந்து அந்த வேலையை தடுக்குமே தவிர அந்த வேலையை இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கெல்லாம் எந்த விதத்துலையும் உதவாது, எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் அவரை கிரெடிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை தாக்கும் போது, நீங்கள் தான் கிரெடிட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு தாக்கும் போது அவர் அது ஈகோ ஃபீலாக கொஞ்சம் அவரோட இன்செக்யூரிட்டியை வந்து ஹர்ட் பண்ணுது. அவர் வந்து என்ன மாதிரி கமெண்ட் போட்டிருக்காருன்னா, அந்த குரூப்புக்கு தலைவனே அவந்தாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு சிரிச்சுட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் லைக் சிரிப்பு தான் வருது. எப்படி சார் அந்த விஷயம் ஒன்று இருக்குது நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது மொத்த இன்ஸ்டாகிராம்லேயும். ஆனால் வந்து ஒரு நார்மல் மீம் பேஜஸில் சின்ன பசங்களை அவ்வளோ கேவலமாக துண்டாடி விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க, நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சொல்கிறோம், ஆனால் வந்து கேரக்டர் அசாசினேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். கரெக்டாக அந்த குரூப்புக்கு தலைவன் எப்படி ப்ரூஃபே இல்லாமல், எதுவுமே இல்லாமல், என்ன ப்ரூஃப் இருக்குது, எதுவுமே இருக்குது. இவர் மூலியமாக வந்து ஒரு சில பேரை வச்சுட்டு இந்த நடு கேப்பில் தான், இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி இந்த நடு கேப்பில் ஒரு சில பேரை வச்சுட்டு இவரையும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், இவரும் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் இவர் பேரில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலி இன்னொரு மீம் பேஜ், அந்த மீம் பேஜோட சேம் மீம் டைட்டிலில் ஒரு டெலிகிராமில் ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் வந்து ஆபாச படங்கள் எதுவும் போய்கிட்டுருக்கு என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போலீஸ் நீங்களே டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணலாம், நீங்களே சைபர் கிரைமில் ரிப்போர்ட் கொடுக்கலாம். இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லும் போது, நான் இவங்க தான் இந்த மீம் பேஜுன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரூஃபே கிடையாது லிங்க் பண்ணுறதுக்கு. என்ன மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால், இந்த மீம் பேஜ்லேருந்து அந்த டெலிகிராம் குரூப்புக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த டெலிகிராம் குரூப்லேருந்து அந்த மீம் பேஜுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் என்ன சொல்கிறது, இவங்களோட டிபி நேமை யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அது யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம் இல்லையா. இப்போ நான் கூட இப்போ உங்களோட முகம் வச்சுட்டு உங்களோட பேர் வச்சுட்டு டெலிகிராமில் ஒரு பேர் இதுக்கு, ஏன்னா டெலிகிராம் அது எனேபிள் பண்ணுது ரைட், அது வெரிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ யார் வேணால் எதுவுமே பண்ண முடியும், எது வேணால் யார் வேணால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் அது எப்படி ஒரு ப்ரூஃப் எடுத்துக்க முடியும், எடுத்துக்க முடியாது, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். உடனே வந்து அது இன்னொரு குட்டி மீம் பேஜு காமிச்சு இதெல்லாம் வந்து ஜேசன் கண்டுக்க மாட்டார், ஜேசனோட ஒரு ஃப்ரெண்டு தான், கூட்டாளி தான், அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான ஒரு விஷயத்தை பரப்புறது. ப்ரூஃப் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க, நான் என்ன உங்களதுலேருந்து கண்டுபிடிச்சிடுவோன்னு பயப்படுறீங்க, லைக் வாட் ஆர் யூ ஃபியரிங், உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, யூ ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகத்தில் இருக்கேன், நான் ஒரு டெக் உலகத்தில் இருக்கேன், உங்களுக்கு பிஆர் யூடியூப் உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்ன யூடியூப் சேனல் உங்களுக்கு எல்லா யூடியூப் சேனலுமே உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் கால் பண்ணி அவங்கள வந்து நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை உடனே கூப்பிடுவாங்க, நீங்கள் போயிட்டு ஒரே நாளில் ஒரு 10 இன்டர்வியூ கொடுப்பீங்க, யூடியூப் ஃபுல்லாக உங்களோட வீடியோஸ் தான் இருக்கும். உங்களால் நினச்சா, உங்களை மாதிரி ஆட்களால் நினச்சா ஒரு பேடான ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப கேவலமாக ஒரு விஷயம் பண்ணி சொசைட்டி இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னாலும்
அதை வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு பிஆர் பவர்னால் ஒரு மீடியா பவர்னால் அதை ஒரு குட் பி தான் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தங்க வந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப வேகமாக ஓட்டி ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் ஓட்டி கூட இருக்கிறவங்கள வந்து சாகிறதுக்கு காரணமாக இருந்தாலும் அவங்களே வந்து ஒரு அழுது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ எடுத்து போட்டு அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பீப்புள் நீங்கள். வாட் இஸ் தேட்? அண்ட் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஆஸ்கிம் வை இஸ் சைலண்ட்னு. நான் ஏன் சைலண்ட்டாக இருக்கேன், லைக் ஐம் நாட் சைலண்ட். நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுகிட்டே தான் இருக்கேன், ஸ்டோரி இது பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏன் என்னால் போட முடியல அப்படின்னா, எனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. எனக்கு நாள் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனலில் போய் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கோ, நாள் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு மீடியா சேனல்லையும் போய் சொல்கிறதுக்கோ, இல்லை நாள் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் உட்காந்துருக்கிறதுக்கோ, இல்லை நாள் ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறதுக்கோ, கண்டென்ட்டுக்காக ஃபஸ்ட் திங் கண்டென்ட்காக நான் காசு இது பண்ணது கிடையாது, இது பண்ணவும் தேவைப்பட்டதும் எனக்கு கிடையவே கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த ஃபேம் இது எனக்கு அன்னெசரி. மூணாவது விஷயம், ஒரு உண்மையான ஒரு வேலையில் இருக்கேன். ஸோ ஒரு வேலையில் இருக்கிற போது வந்து என்னை நம்பி இன்னும் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்கும் போது வந்து இதை பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கலாம், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நமக்கு பதிலாக இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க. மெயின் விஷயம், யாரோ ஒருத்தங்க அந்த விஷயத்தை வெளில கொண்டு வரணும், யாரோ ஒருத்தங்க அந்த விஷயத்துக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தவறான ஒரு செயல் வித்தவுட் எவிடன்ஸ் இது கொடுக்கும்போது அது டிஃபமேஷனுக்கான வழி வகுக்குது. ஆனால் ஸ்டில் கூட அவர்களுக்கு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அது கூட ஏன் போட மாட்டேன்னு தெரியுமா? உங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்குது. அந்த டிஃபமேஷன் ஒன்று போட்டோன்னா அதை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு நாலு யூடியூப் சேனல் போயிட்டு அதை பிஆராக மாற்றுறதுக்கும், அந்த ஒரு டிஃபமேஷன் சூட்டை வச்சுட்டு நீங்கள் கோர்ட் ஏறி இறங்கி அலையிறதுக்கும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு வந்து நேரம் அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளோ தூக்குறீங்க என்ன அப்படின்னு தெரியல, அந்த நேரம் எல்லாமே ஃப்ரீ தான். எனக்கு வந்து அந்த 24 மணி நேரத்தில் யாராச்சும் எனக்கு இன்னொரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் கடன் கொடுங்களேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு டைம் தேவைப்படுது. நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குறேன், இத்தனை கம்பெனி நான் பார்த்துக்கணும், இத்தனை ஸ்டார்ட் அப் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு நேரம் இல்லை உங்களை பின்னாடி போய் துரத்தி உங்களை பனிஷ் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ, இல்லை ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கோ, இல்லை அந்த ட்ராமாக்கோ மாற்றி மாற்றி பின்னாடி சண்டை போட்டு அந்த கேவலமான ட்ராமாவுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க. ஸோ ஹோல்ட் ஆன் ஃபார் த கிளைமேக்ஸ், கோ அஹெட். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் கீப் மை நேம் அவுட் ஆஃப் யுவர் மவுத், ப்ளீஸ் டோன்ட். ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ வுட் டெல் யூ. நான் அந்த ஜென்டில்மேனுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் உங்களோட இன்டென்ஷன் ட்ரூவாக இருந்தால் நீங்களும் அந்த இதுக்காக போராடுவீங்க, இன்னொருத்தங்களை உட்காந்து சுரண்டி இழுத்துட்டு இது பண்ணோன்னு அலையணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது ஒரு விஷயம், நான் அதை பேசணும், இதை வந்து நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு மாதமாக அது போய்கிட்டே தான் இருக்குது, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நான் அதை கண்டுக்க மாட்டேன் நான் யூஸ்வலாக. ஏன்னா நமக்கு நேரம் கிடையாது, நான் உட்காந்து கோவத்தில் பேசுகிற வார்த்தைகள் இதையும் வந்து நான் கண்டுக்கிறது கிடையாது. நீங்களாம் சும்மா மதன் ஃபேன்ஸ்லாம் இதை நான் எவ்வளவோ பண்ணிட்டாங்க, அண்ட் அதோட சீரியஸான விஷயம்லாம் கூட நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இது போகும்போது, நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இந்த விஷயம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியே ஆகணும். அந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்கணும். ஏன்னு சொன்னால், இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். இந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாமா, இல்லை அதுக்கு பின்னாடி நான் அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ண அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்று காமிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஐ திங்க் லைக் யூ லவ் த ஸ்டோரி, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஃப்ளோரிடா தான் நடந்தது இந்த கதை. ஃப்ளோரிடா அப்படின்னா நம்ம ஊர் ஃப்ளோரிடாவில், ஆக்சுவலாக நான் அமெரிக்கா ஃப்ளோரிடாவில் நடந்த ஒரு கதை. இந்த கதை எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம். மைக்கேல் அப்படின்னு ஒரு மனிதர் ஃப்ளோரிடாவில் இருக்கார். அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஒரு பிரச்சனை வருது, டிவோர்ஸ் ஆகுது, டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மைக்கேல்ன்ற நபர் வந்து முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ராடுக்காக அரெஸ்ட் செய்யப்பட்டு அவர் வந்து அவரோட ஜெயில் தண்டனையெல்லாம் முடிச்சுட்டு பெரோலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராஸ்டியூட் ஒருத்தர் ஹையர் பண்ணுறாரு.
ஸோ ஒரு ப்ராஸ்டியூட்டை ஹையர் பண்ணுறாரு. அந்த ப்ராஸ்டியூட் யார் அப்படின்னு சொன்னால் டாலியா அப்படின்னு ஒருத்தங்க, இவங்க ஒரு எஸ்காட். ஸோ பட் ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், வழக்கத்துக்கு மாறாக இவர் அந்த எஸ்காட்டோடு வந்து ஹி ஃபால்ஸ் இன் லவ், ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. அண்ட் மைக்கேல் வந்து அவரோட ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழித்து இந்த பொண்ணு டாலியா வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆறு மாதம் கழித்து ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், திடீர்னு வந்து பெரோல் ஆஃபீஸர் தானே, பெரோலில் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து ஆஃபீஸர்ஸ் விசிட் பண்ணிட்டு போவாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இவரை ஒரு இடத்துல நிறுத்தி இவரோட பேக்கெட்லேருந்து ஒரு இடத்துலருந்து கொக்கைன் எடுக்கிறாங்க. பட் ஆனால் கேட்கும் போது அவர் வந்து சின்சியராக சொல்கிறார், எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே பண்ணதில்லை. பட் பெரோல் ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு ஓகே, இவர் இவ்வளோ நாள் கரெக்டாக தான் இருந்திருக்காரு, திடீர்னு வந்திருக்கு, யாராச்சும் இவரை செட்டப் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இவரை செக் பண்ணுற பெரோல் ஆஃபீஸர்ஸுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு கிடச்ச ஒரு டிப்பப்பில் தான் இது வந்து நடந்திருக்கு, ஒரு டிப்பிங்கில் தான், ஒரு டிப் யாரோ கொடுத்த ஒரு டிப்பில் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க வச்சுருக்காரு அப்படின்றது. ஸோ யாரோ செட்டப் கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா, இவருக்கு தெரியாமல் இவரோட பேக்கெட்டில் இந்த கொக்கைன் வீடியோ இதை ஒன்று வச்சுட்டு போலீஸ்ட்டு மாட்டி கொடுத்துருக்கலாம். பிகாஸ் ஹேப்பன் இட் ஹேப்பன்ஸ் ரைட். ஸோ அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அடிக்கடி வந்து போலீஸ் வந்து அவரை புல்அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு டைம் நடக்கலை, அனானிமஸ் டிப்ஸ்லாம் ஒரு சில டைம் நடக்கும். மைக்கேல் இதை டீல் பண்ணுறாரு, அதை டீல் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். இது நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், திடீர்னு வந்து டாலியா வந்து ஜிம் போயிருக்காங்க. மார்னிங் போலீஸ் கால் பண்ணுறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பதறி வராங்க, போலீஸ் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாங்க, அவங்கள சமாதானப்படுத்தி இது அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சமாதானப்படுத்திட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு இவங்கள ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அங்கே பார்த்தா செத்த ஹஸ்பண்ட் அங்கே உயிரோடு திரும்ப அங்கே வராரு. என்ன நடந்திருக்கும் இந்த கேப்பில், என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த டாலியான்றவங்க என்ன பண்ண என்ன என்ன பார்த்துருக்காங்க, இந்த மைக்கேலுக்கு வந்து சொத்து அதிகமாக இருக்குது, சொத்தை ஃபுல்லாக நம்ம பேரில் எழுதி நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு இவர் சாகணும், இவர் செத்தாக தான் அந்த சொத்து ஃபுல்லாக இவங்களுக்கு வரும், அதுக்கு தான் இவ்வளோ நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து அனானிமஸ் டிப் எல்லாமே கொடுத்தது வந்து இந்த டாலியா தான். அண்ட் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஹிட்மேன் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஹிட்மேன்னா காசுக்காக கொலை செய்கிற ஒரு ஆள். ஹிட்மேனை ஹையர் பண்ணி 7000 டாலருக்கு பேசி 1200 டாலரோ என்னவோ முன்பணமும் கொடுத்துருக்காங்க கொன்னுடு அப்படின்னு சொல்லி. கடைசியாக பார்த்தா அந்த ஹிட்மேன் அந்த காசுக்காக கொலை செய்கிறதுக்காக ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் யாருன்னு பார்த்தா ஆக்சுவலாக ஒரு அண்டர் கவரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அங்கே வந்து லைக் யூஎஸில் வந்து பப்ளிக்லி அவைலபிள் இந்த மாதிரி கான்டாக்ட்ஸில் இருக்கிற ஹிட்மேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கவர் போலீஸாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக, யாராச்சும் இப்படி சொல்கிறாங்களா, கொலை செய்கிறதுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காக. அவர் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டார், இவங்க காரில் ஏறினது, காரில் இருந்த ஒரு கேம் மூலமாக இவங்க உள்ளே ஏறினது பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இவங்க வந்து அவங்க பெரோல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க, ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, காலையில் நாளை காலங்காத்தால் நான் கொலை பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இவங்களும் இவரும் வந்து கொலை பண்ணுறவர் வந்து நீங்கள் கொலை பண்ண நினைக்கிறீங்களா, உங்களோட ஃபைனல் இது சொல்லுங்கள், இதுக்கப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ண முடியும், எல்லாம் ரெகுலராக ஒரு ஹிட்மேன் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரியே பேசியிருக்கார். அண்ட் தென் மார்னிங் வந்து போலீஸ் வந்து இவரை கான்டாக்ட் பண்ணி இவரை பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சீன் ஒன்று க்ரியேட் பண்ணி மீடியாலாம் கூப்பிட்டு ஒரு சீன் ஒன்று க்ரியேட் பண்ணி ஆக்சுவலாக உண்மையுமே நடந்த மாதிரி சொல்லி நடந்த மாதிரி காமிச்சு இவங்களை கூப்பிட்டுட்டு வந்து தென் இவங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஜெயில் தண்டனையும் கிடச்சிருக்கு இவங்க பண்ண ஒரு விஷயத்துக்காக. அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல, ஐ திங்க் லைக் காப்பாற்றிக்கிட்டார், என்னோடய வாழ்க்கையும் காப்பாற்றிக்கிட்டாரு, உயிரையும் காப்பாற்றிக்கிட்டாரு, வாழ்க்கையும் காப்பாற்றிக்கிட்டார், நான் அப்படி தான் சொல்லிடணும். ஸோ இது இந்த கதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் முன்னிறுத்துறதுக்காக சொல்ல வரேன். இவருக்கு ஒரு நல்ல பாஸ்ட் கிடையாது, ஏமாற்றிருக்காரு, பட் ஸ்டில் இவர் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு ஒரு பழைய கசப்பான ஒரு வாழ்க்கையில் ஒரு கசப்பான ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு நல்ல சிச்சுவேஷன் வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள். இவங்களுக்கும் ஒரு பாஸ்ட் ஒன்று இருந்திருக்கு, இவங்கள வந்து ஒரு வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லி வராங்க ரெண்டு பேரும், தே ஆர் ஃபாலிங் இன் லவ். அண்ட்
இதை ஒரு குடும்பமாக வாழணும்னு நினைக்கும் போது அவரை நம்பின அவரோட ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணது வந்து அவர் எதிர்பார்க்கல, அவருக்கு ஒரு ஷாக். இது என்னென்னா உச்சக்கட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை வந்து சொல்ல வருது இந்த வீடியோ. லைக் முழுக்க முழுக்க நான் ஏன் இந்த கதையை நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த வீடியோவில் அதிகமாக நடந்த ஒரு முக்கியமான ஒரு குற்றம் நான் அப்படி சொல்ல வந்தது, நான் பேச வர்றது, நான் அடுத்து பேச போகிற கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த நம்பிக்கை துரோகத்தை சுற்றி மட்டும்தான் இருக்குது. நான் அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒவ்வொரு சுச்சுவேஷனாக என்ன நடந்துச்சு, யார் இது பண்ணாங்க, இதில் முக்கியமான குற்றவாளிகள் யார், யார் என்ன தண்டிக்கப்பட போகிறாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை பார்ப்போம். கவர்மெண்ட் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பில்லு ஒன்று பண்ணுறாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்னா என்ன விஷயம், கன்சியூமர்னால் யாரும் நம்ம தான் கன்சியூமர். ஏன்னா நம்ம தான் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு பொருள் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பொருளை வாங்குகிறோம், லைக் விற்கிறவங்கக்கிட்டது நம்ம லைக் நம்ம தான் கன்சியூமர். நம்ம அதை கன்சியூம் பண்ணுறோம், நம்ம அந்த பொருளை வந்து வாங்கிக்கிறோம் கரெக்டாக. ஸோ செலிப்ரிட்டிஸ் மிஸ்லீடிங் ஆட் என்டோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஜெயில் சென்டென்ஸ் பற்றி இந்த இதில் போட்டிருக்காங்க, இந்த நியூஸ் இதில் போட்டிருக்காங்க, நீங்களே அதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2018 ரிலீஸ் பண்ண ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், 50 lakh பே பண்ணலாம், 3 years பேன் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ஜெயில் சென்டென்ஸ் ஜெயில் டேம் போட்டிருந்தாங்க, ஐ திங்க் தேவ் ரெடியூஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்டோர்சஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு 10 lakh rupees ஃபைனு, தென் சப்சிக்வெண்ட் வயலேஷனுக்கு 50 lakh ஃபைன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ராங்கான மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை என்டோர்ஸ் பண்ணுறவங்களும் கூட. ஏன்னு சொன்னால் யார் அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்பி மட்டும்தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அந்த பொருளை வாங்குறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஓகே இது சொல்லியிருக்காங்க, ஓகே இது நம்பகத்தன்மையினால் அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாத பிராண்டு, அந்த பிராண்டு என்னென்னே தெரியாது, யார் என்னென்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்கள பிரபலமாக்குறது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சஸ், இந்த செலிப்ரிட்டிஸ் மட்டும்தான். இந்த ஃபேக் இன்ஃப்ளூயன்சிங் திங் பற்றி ஏற்கனவே இதை பற்றி போட்டிருந்தாங்க, ஐ திங்க் சென்னை போலீஸ் ஆல்சோ இஸ் டூயிங் அன் இன்வெஸ்டிகேஷன் ஆன் திஸ். இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏமாத்துறவங்க, இந்த மோசடி செய்கிறவங்க, இவங்க எல்லாமே நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அக்கௌண்ட்டை வந்து எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை எப்படி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அக்கௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கிரிப்டோ கரன்சி, அதுக்கப்புறம் இந்த லைக் அவங்க மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் டபுளாக மாற்றுவேன், ட்ரிப்புளாக மாற்றுவேன் இப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பாப்புலராக இருக்க ஒரு செலிபிரிட்டியோ இல்லை யூடியூப்பில் ரொம்ப பாப்புலராக இருக்க ஒரு செலிபிரிட்டி கூட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுவாங்க, ஒரு ஹேண்ட்ஷேக். இந்த ஒப்பந்தம் பண்ணிவிட்டு இவங்க இவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, இதை பயங்கரமாக செல் பண்ணுவாங்க, அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் அதை பண்ண சொல்லிவிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குதா இல்லை இவங்களுக்கு நீங்கள் ஆட் போடுறதுக்கு மட்டும் காசு கிடைக்குதா என்னென்னு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்களே இந்த ஃபேக்காக அந்த பண்ணுறவனுங்க இருக்கிறானுங்களே, இவங்க வந்து ஓடி மறைஞ்சிருவாங்க, எங்கேயிருந்து வாங்கின அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் அப்படியே தூக்கி போட்டு போயிடுவானுங்க, ப்ரைவேட்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க, இல்லை அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. வாங்கின காசு வந்த காசு திருப்பி எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. இவர் நம்பி தானே, நான் உங்களை நம்பி தானே நீங்கள் போட்ட ஆட்ல தானே நாங்கள் காசு போடணும் அப்படின்னு சொன்னால் அவரும் கண்டுக்கவே மாட்டார். சி இதுக்கெல்லாமே ரொம்ப அடிப்படைத்தனமாக இருக்கிறது வந்து பீப்புளோட க்ரீடினஸ், ரொம்ப பேராசைப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், இது சாதாரணமாக அப்படி சொல்கிற ஒரு வார்த்தையும் கிடையாது, மக்கள் வந்து அது கொச்சப்படுத்துகிற மாதிரி போயிடும். எப்படின்னு சொன்னால், பஞ்சத்தில் இருக்கிற ஒரு இடத்துல எல்லா மக்களும் பசியில் தான் இருப்பாங்க கரெக்டாக. அவங்க போயிட்டு தெரியாமல் வேறு ஏதோ ஒரு பாய்சனான ஒரு சாப்பாடை வந்து எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லாம் பசி உன்னோட இதில் தான், லைக் சாப்பாட்டு ராமனாக இருக்க பசி இதாக இருக்குது, உன்னோட ரொம்ப சாப்பிட்ற தன்மையால் தான் நீ வந்து சிறந்துட்ட அப்படின்னு சொல்கிறது அந்த மக்களை கொச்சப்படுத்துறது. ஏன்னா அவன் வந்து பஞ்சத்தில் வயிற்றுக்கு தீனி வேணும், ஏதாச்சும் ஒன்று போட்டு அந்த வயிற்றில் இருக்கிற அந்த லைக் அந்த வலியை வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஏதாவது ஒன்று சாப்பிட்டு பிடிச்சிக்கலான்னு இருக்கும்போது சாப்பாடுன்னு ஒன்று நினச்சி பாய்சன் ஒன்று சாப்பிட்டு அவன் இறக்கிறதுக்கு வந்து காரணம் அந்த பாய்சன் இடத்துல வச்சவன் தான், அதை சாப்பிட்டவன் அது காரணமே கிடையாது. நல்லா ஞாபகம் இருக்கட்டும், கோவிட் டைமில் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ கஷ்டம். திடீர்னு லாக்டவுன் வந்துருச்சு, சாப்பிட முடியல, சாப்பாடு வாங்குறதுக்கு இடம் இல்லை, இந்த டைம் கோவிட்டில் அஃபெக்ட் ஆகி அவங்க அம்மா திடீர்னு கோவிட் வந்துருச்சு, இல்லை முக்கியமான கோவிட் வந்துருச்சு, அப்பா கோவிட் வந்துருச்சுன்னா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பா கூட ஸ்டே பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, வீட்டில் பசங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் நான் அவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன், எங்கே நீங்களாம் அழுதுருவீங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவ்வளோ கஷ்டப்பட்ட டைமு தமிழ்நாடு இந்தியா முழுக்க. அந்த டைமில் நிறையா வந்து இந்த சமைச்சு கொடுத்தவங்க அவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறதுக்கு முயன்றவங்க, அது கொடுத்தவங்க, அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதை பண்ண அவங்க நிறைய பேர் இருக்காங்க.
இந்த கோவிட் இந்த டைமில் வந்து ஃபுட்டுக்கு சமைச்சி அந்த மாதிரி வீடுகளுக்கு கொடுத்த ஃப்ரீயாக கொடுத்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப மிக்க நன்றிகள். இந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன் புரியுதுங்களா, இந்த கோவிட் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனுங்க, யாருக்குமே ஒரு 10 பைசா காசு சம்பாதிக்கிறதுக்கு முடியாமல் இருந்துச்சு. எல்லா கம்பெனியும் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டான், பாதி கம்பெனி வந்து ஃபயர் பண்ணிட்டான் எம்ப்ளாயீஸ் எல்லாரையுமே. இல்லைங்க, எங்களால் சம்பளம் கொடுக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு லாஸில் போயிட்டுருக்கு, அவனால் முடியல. அவன் பேங்க் லோன் எடுத்து வச்சுட்டு நம்ம தொழில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா லாக்டவுன் வந்துச்சு, எதுவும் வந்துருச்சு, தொழில் எதுவும் பண்ண முடியல, பயங்கர நஷ்டம். அங்கே பேங்க்கில் லோனுக்காக மொரட்டரியும் கம்மியாக தான் இருந்துச்சு, அவங்க லோனுக்காக துரத்த ஆரம்பிச்சிட்டு அங்கே லோனும் கட்ட முடியல, பிஸ்னஸும் இல்லை, என்ன பண்ணுவாங்க? இவங்களை துரத்துனா இவங்களுக்கு வேலை இல்லை, வேலை வேறு எங்கேயாச்சும் வேலை கிடைக்கும், எல்லா இடத்துலையும் துரத்திக்கிட்டு இருக்கான், யாரும் வேலைக்கும் எடுக்கலை. ஸோ பாதி பேர் பிஸ்னஸ் வந்து ரிமோட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகலை. அப்போ தான் இந்த போன கோவிட் டைமில் தான் நிறைய ஐடி கம்பெனி வந்து ரிமோட்டில் வீட்டிலேயே உட்காந்து வேலை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களால அதை ஃபுல் பொட்டென்ஷியலில் செய்ய முடியாத ஒரு காரணத்தினால பயங்கர வேதனைப்பட்டிருந்த ஒரு டைம். இந்த டைமில் எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் காசுங்க, எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயம் காசு. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து உங்களோட கிரீடினஸ் தான் காரணம், உங்களோட பேராசை தான் காரணம்னு நான் கொச்சப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் இருக்கவே முடியாது வாழ்க்கையில், ஐ மீன் லைக் உலகத்தில். அது மாதிரி யார் கேவலப்படுத்தலாம் தவறுங்க, அந்த தவறு மட்டும் தயவு செஞ்சு செய்ய வேணாம், ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்பி இந்த கழுத்து அறுக்கிறதுன்றக்குல அவங்கள மட்டும் மன்னிக்கவே முடியாது, மன்னிக்கவும் கூடாது. அவங்க வந்து சட்டத்தின்படியே தண்டிக்கப்படக்கூடிய ஆட்கள். நான் இப்போ ஒருத்தரோட வீடியோ ஒன்று காமிக்கிறேன், இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். எப் எப் வி ஆர் ஹியர் வி ஆர் ஹியர். ஸோ லெட்ஸ் சீ திஸ் வீடியோ, இந்த வீடியோ பார்ப்போம். ஓகே, ஐ எம் கோயிங் டு ப்ளே திஸ் வீடியோ. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஒரு பிரபல யூடியூபர், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கார் மிஸ்டர் அகமத் மீரன். இந்த வீடியோ ரிப்போர்ட் ஆகி டேக்கன் டவுன் ஆச்சுன்னா அதுக்கு இவர் இருக்கிறதுனால இவர் ஒரு காரணமாக கூட இருக்கலாம், பட் அவர் உண்மையை சொல்லி தான் ஆகணும். நம்ம இந்த இதை பார்ப்போம். இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஸ்டோரியில் போட்டிருந்தார், கிளாசிக் ட்ரேடர்ஸ்னு ஒரு பேஜ். இந்த பேஜ் வந்து என்ன சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹேக் பண்ண செய்யப்பட்ட பேஜுகள், நம்ம போன வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, யார் செஞ்சுருப்பான்னு உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூரில் எல்லோருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் செஞ்சுருந்தார். ஸோ அந்த மாதிரி ஹேக் செய்யப்பட்ட பேஜுகளை வந்து இதில் வரி விற்றுருவாங்க. இது மாதிரி இந்த பேஜை இவர் தான் செஞ்சாருன்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, அவர் தான் ஹேக் பண்ணியிருப்பார். பட் இது மாதிரி ஹேக் பண்ண பண்ண செய்யப்படுற ஒரு இது பேஜஸ் தான். இந்த பேஜஸ் வந்து இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலை பண்ணுறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணி மக்களோட பணத்தை இந்த கோவிட் டைமில் எவ்வாறு ஏமாற்றி எப்படி சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இதுக்கு இவர் உடந்தையாக என்னன்னு சொல்லிட்டு தெரியலை, மேபி அதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இதை சீரியஸாக எடுத்து இந்த ஒரு ஃபேக் இன்ஃப்ளூயன்ஸிங்கை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இது வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் ஷோ யூ இந்த வீடியோ என்னன்னு நீங்கள் பாருங்கள். ஏர்ன் 20,000 to 30,000 per day, எவ்வாறு சாத்தியம் அது? 20,000 to 30,000 ஒரு நாள் அப்படின்னு சொன்னால், லைக் ஒரு குயிக் கால்குலேஷன் போட்டுருவோமே, சும்மா மினிமம் 20,000 வச்சுப்போம், 20,000 சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு 30 நாள் இருக்குன்னு வச்சுப்போம், 600,000 ஒரு சிஇஓ சம்பளம் கூட எனக்கு தெரிஞ்சு 600,000 தானே கணக்கில் நான் வீக்கா, யா இட்ஸ் 6 lakh. ஸோ ஒரு சிஇஓ சம்பளம் கூட ஒரு மாதத்துக்கு 600,000 ரூபா இருக்காது, ஒரு கம்பெனியோட சிஇஓ சம்பளம் கூட ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன், இல்லை 600,000 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். ஸோ அப்போ அவர் வந்து ஒரு கேஷுவலாக வந்து 600,000 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லும்போது எவ்வளோ மக்களை ஏமாத்துறாரு, அது ஒரு எவ்வளோ ஆசைகளை இது பண்ணுறாரு மக்களுக்கு, என்ன சரி எவ்வளோ காசு போட்டால் இந்த காசு நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? ஏன்னா நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கோவிட் டைமில் காசு இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, கொள்ளை அடித்தாங்க நிறைய பேர் இந்த டைமில், அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வாங்கணும், இந்த மருந்து இல்லை அந்த மருந்து இல்லை, இந்த மருந்தை வாங்கினா அவன் உட்காந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றுட்டுருக்கான், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைங்க, எல்லாருக்கும் காசு வேணுங்க. இந்த மாதிரி போட்டால் அந்த டைமில் வந்த வீடியோ அது ஸ்வைப் அப்னு அவரே சொல்கிற மாதிரி, ஐயோ 100% ட்ரஸ்ட் வர்த்தி பிராண்டு குத்துறாங்க முத்திரை. இது என்ன நடந்துச்சுருந்த வீடியோ பார்ப்போம், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது அவரோட ஸ்டோரியில் இருந்தது தான், ஸோ அதனால தான் நான் இது பண்ணிவிட்டு அவரோட ஸ்டோரி பின்னாடி போயிட்டு முன்னாடியும் வரேன் நான். ஸோ உங்களுக்கு தேதி தெரியும் இல்லையா, 6/1/2021, 2 மாதத்துக்கு முன்னாடி இவர் போட்டிருந்த ஒரு ஸ்டோரி.
என் ஃபோன் ஒரு புதையல் தான். ஸோ லெட்ஸ் சி திஸ் வீடியோ, பிகாஸ் ஏன்னா இது வந்து ஸ்கேம்னு சொல்லி தெரிய வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு எடுத்திருந்தது ஐ ஜஸ்ட் டுக் இட் அப், பிகாஸ் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இது இதை போடும் போது 100% ஸ்கேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்ததுனாலே அதை எடுத்து வச்சுருந்தேன் நான். இஃப் யூ வாண்ட் டபுள் யூர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இஃப் யூ டபுள் யூர் இன்வெஸ்ட், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரெட்டிப்பாக்க போகிறீங்களா, அது மாதிரி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு எதில் வந்து டபுள் தி அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, அவ்வளோ குயிக்காக நடக்கிறதுக்கு சாத்தியக்கூட கிடையாது. ஒரு விஷயம் நீங்கள் 100 போடுறீங்கன்னா 200 மாறுறதுக்கு make some money, swipe up and follow classy traders, they have almost 12 years of experience. 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவர் பார்த்துருக்காரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. திருட்டு பேஜுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எப்படி 12 வருஷம் இருக்கும், and they are trustworthy, swipe up, follow them right away, check out all the details. ஸ்வைப் அப் பண்ணோம், ஃபாலோ அப் பண்ணோம், அவங்கள டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்துருங்காங்க, காசு வந்துருங்காங்க. எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் காசு வரும், அண்ட் இன்வெஸ்ட் த மனி அண்ட் மேக் ப்ராஃபிட், இன்வெஸ்ட் பண்ணுமா ப்ராஃபிட் மேக் பண்ணுமா, டபுள் தி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட் த மனி அண்ட் மேக் ப்ராஃபிட் வர்த் டபுள் தி இன்வெஸ்ட். அப்போ நானும் வந்து நான் நெத்தி முடியெல்லாம் தூக்கிறேன், ஓகே. இப்போ நானும் வந்து இந்த மாதிரி ஐப்ரோலாம் அப்படி தூக்கி ஏதாவது சொன்னால் நம்பிடுவாங்க போல எல்லாம். All the details and invest the money and make profit worth double the investment. Double the investment. So if you want to double your investment and make some money. திரும்ப அந்த வீடியோ பார்ப்போம். அந்த லைக் அது ஸ்வைப் அப் பண்ண எங்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் போகுது. If you want to double your investment and make some money, swipe up and follow classy traders. They have almost 12 years of experience and they are trustworthy. Swipe up, follow them right away, check out all the details and invest the money and make profit worth double the investment. Screenshot ஓட எடுத்து வச்சிட்டேன். வீடியோ போயிடுச்சுனா screenshot ஓட வரல. Look, you're seeing that. Double your investment and make some money. Yeah, so இது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், லைக் இவர் போட்டிருந்த அந்த வீடியோ அந்த ஸ்வைப் அப் பண்ண அவங்களோட அந்த பேஜ் போய் பார்க்கலாம். பிஃபோர் இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை இந்த ஸ்கேம்லாம் முடிச்சு இன்ஸ்டாகிராம் பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களான்னு. கிளாசி டாட் ட்ரேடர்ஸ் இல்லை, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது இவ்வளோ தான், தே டோன்ட் எக்ஸிஸ்ட். நீங்கள் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். திருட்டு பசங்க. ஸோ இவங்க லிக் இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வென்ட் டு தேர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அண்ட் ஐ டுக் எவ்ரி ப்ரூஃப், எல்லாருக்கு எல்லா ப்ரூஃப் எல்லாமே எடுத்தாச்சு. நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். சொன்ன அதே ஐடி தான், ஓகே. இன்ஸ்டாகிராம் போனால் சண்டே ஸ்பெஷல் ஆஃபர், 5500 பே பண்ணால் 20-25 நிமிஷத்தில் 27,000-30,000 கொடுத்துருவாங்களாம். எந்த உலகத்தில் இது நடக்கும், 10 சீட் அவைலபிளாக. இதில் வேறு அவங்க வந்து டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க ஸ்கார்சிட்டி வச்சுட்டு. பேமெண்ட் நம்பர், பே அண்ட் கெட் யூர் ரிட்டர்ன். இதில் இவங்க எவ்வளோ ஏமாத்திருக்காங்க பாருங்கள். லைவ் ப்ரூஃப்னு சொல்லி ஒரு ஹைலைட் ஒன்று போட்டிருந்தாங்க, சரிங்களா. ஏன்னா மக்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு நீடில் இருக்கும்போது, இப்போது ரியலாக வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் வருமா வராதா, ஒரு சமாதானமாக ஒரு நல்ல காமாக இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம அதை நிதானமாக யோசித்து பார்த்து பண்ணுவோம். எல்லாருக்கும் காசு தேவைன்னு தெரியும், ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரியும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை இன்சர்ட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக வந்து தாக்கியிருக்கானு பாருங்கள். லைவ் ப்ரூஃப்னு போட்டுட்டு அவனுங்க அக்கௌண்ட்டுக்கு அவனுங்களே காசு அனுப்புகிறத, இல்லை யாராச்சும் இவங்களுக்கு பே பண்ணுறவங்க காசு அனுப்பிச்சிருப்பாங்க தெரியுமா, பே 5500, ஓகே. இவங்களுக்கு வந்து காசு அனுப்பிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்க நான் காசு அனுப்பிச்சிட்டேன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த காசு அனுப்பிச்சதை இவனும் திருப்பி பே பண்ண மாதிரி அதை லைவ் ப்ரூஃப்னு போட்டிருப்பான். பே 5500 பே பண்ணது, அடுத்த ப்ரூஃப் பாருங்கள். மற்றவங்க இவனுக்கு பே பண்ணுறதை எடுத்து இவனும் பே அவுட் பண்ண மாதிரி வந்து ப்ரூஃபாக போட்டுட்ருக்கான். ஹெவி ஸ்கேமர் திஸ் கை. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், எங்கள் கிட்ட லைக் டிஎம்ஸில் வந்து சொன்ன வரைக்கும், இவர் வந்து அரவுண்ட் எனக்கு தெரிஞ்ச 90-95,000 சம்திங் இவர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிருக்கார். அரவுண்ட் தட் அமௌண்ட், ஸ்பெசிஃபிக்காக அதுன்னு தெரியல,
நாங்கள் எங்ககிட்ட அப்ரோச் பண்ண எல்லாரையுமே இதை தொடர்பாக நாங்கள் சைபர் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நான் என் டீமை வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்க நிறைய பேருக்கு. அண்ட் இந்த இவங்க இதே சேம் இந்த அகமத் மீரனோட இந்த கிளாசி ட்ரேடர் ஸ்கேமில் வேறு யாராச்சும் அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா, ஐ ஸ்டில் ஆஸ்க் எவ்ரி ஒன், சைபர் க்ரைம் டாட் கோவ் டாட் இன் போயிட்டு டாட் சைபர் க்ரைம் டாட் ஜிஓவி டாட் இன் ஒரு தமிழ்நாடு சைபர் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டோட ஆன்லைன் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். யூ வில் ஹியர் பேக். இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை ஏதாச்சும் இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக யூ கேன் கோ அண்ட் கம்ப்ளைண்ட் இட்டு தெம். போலீஸ் வந்து இதில் அச்சுறுத்த மாட்டாங்க, உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டாங்க, காசு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது லைக் அதுக்கு அதுக்கு அது எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை இல்லை நிறைய என்ன ப்ராப்ளம், பசங்க குட்டி குட்டி பசங்க வந்து சரி நமக்கு காசு எதுக்காச்சும் உதவுமே எதுக்காச்சும் உதவுமேன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அவங்க பெற்றோருக்கு தெரிஞ்சால் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க இல்லை அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலே இது வெளில சொல்கிறது கிடையாது. இவங்க ஏன் இவ்வளோ தைரியமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இதை போயிட்டு கேள்வி கேட்டு இதை போயிட்டு நான் போய் கம்ப்ளைண்ட்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 5000 ரூபா 10000 ரூபாய்க்கு போய் கம்ப்ளைண்ட் கேட்க முடியாதுல அப்படின்ற ஒரு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பெரிய ஃபேமஸான ஆளுங்களை வச்சு கன்வெர்ட் பண்ணி எடுத்துருவானுங்க நிறைய அமௌண்ட், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட். கீழே யோசிச்சு பாருங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சு அகமத் மீரனுக்கு அரவுண்ட் 500K லைக் 500,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. 500K 500,000 கரெக்டாக, அதில் ஒரு 10% கன்வெர்ட் ஆனாலும் இட் இஸ் அ ஹியூஜ் நம்பர். அவனுக்கு 1% கன்வெர்ட் ஆனால் போதும், 1% 500,000 5000 பேர் 5,500 அனுப்புகிறானா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கோடிகளில் ரன் ஆகும் இன்னைக்கு நம்பர்ஸ், ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பான், முடிஞ்சு போச்சு. சும்மா லைக் ஒரு ரஃப் கேல்குலேஷன் போடுங்களேன், ஜஸ்ட் ஒரு 5000 பேர் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 5000 பேர் 5,500 எவ்வளோ வந்துச்சு பாருங்கள், ஹண்ட்ரட்ஸ் லேக்ஸ் 10 lakhs க்ரோஸ் கரெக்ட், இட்ஸ் கோயிங் அரவுண்ட் 2 crores 75 lakh. I'm bad with technical numbers, I'm bad. So yeah, you guys get the number right. So idu evlo periya oru scam a irukla appdinu sollite idu avanga oruthanga kuda pannala, nariya influencers kuda ivanga vande seindhu work pannuvaanga. Idhula theriyadha vishayam enna nu sonna idhukku saarba vande ivangala contact panna nariya peru Ahmed Meeran மதிக்கிறதே கிடையாது. கமெண்ட் பண்ணால் டெலிட் பண்ணுவாங்களாம், அந்த கமெண்ட் டெலிட் ஆகிடுமா, அதை பற்றி டிஎம் பண்ணாலும் டிஎம்ஸுக்கு வந்து எந்த ரிப்ளையும் இருக்காதான், அக்செப்ட் பண்ணுறாங்களா என்னன்னு கூட தெரியல. இதில் இன்னொரு காமெடி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இவங்க பண்ணவங்கக்கிட்ட ஒருத்தங்க வந்து நம்பர் ரீச் அவுட் ஆகி கால் பண்ணி கேட்கும்போது, எனக்கு அகமது மீரன் தான் நம்பரே எனக்கு ரெடி பண்ணி வாங்கி ரெடி பண்ணி தந்தாருன்ற மாதிரி சொல்லியிருக்கார். அவர் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, அவர் சொன்னதா, பட் ஆனால் இவர் தான் வாங்கி தந்தாரன்றதுக்கான ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கான பதில் யார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அகமது மீரன் தான் கொடுக்கணும். ஏன்னா இவரை நம்பி தான், இவரை ஃபாலோ பண்ணவங்க இந்த ஒரு இடத்துல நீங்கள் இவ்வளோ ரொம்ப இவ்வளோ கன்வின்சிங்காக ஒரு வீடியோ ஒன்று போடும்போது ஒரு மனுஷனை நம்பி தானே ஆகணும். your investment and make some money. If you want to double your investment. ஏன்னா உங்களோட அன்பர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட ஃபாலோவர்ஸ்ன்னு கூட நான் சொல்லலை, ஃபேன்ஸுன்னு கூட சொல்லலை, உங்கள் அன்பர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் மேலே அன்பு வச்சு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது, அவங்க நீங்கள் சொல்கிறாங்க நான் நம்பி and make some money, swipe up and follow classy traders. They have almost 12 years of experience and they are trustworthy. Swipe up, follow them right away, check out all the details and invest the money and make profit worth double the investment. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு புன் சிரிப்போட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்பி தானே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்படுறாங்க. இவ்வளோ அழகான ஒரு புன் சிரிப்பு, இவ்வளோ அழகான ஒரு புருவத்தை தூக்கும் நிகழ்வு. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு பதில் அப்படின்றது அவங்களுக்கு அது அவங்கள ஒரு துச்சமாக அவ்வளோ கூட மதிக்கலையா அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு, இல்லை நான் ராங்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டேன் இவங்க வந்து சரி கிடையாது எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அவங்க என்னை கம்யூனிகேட் பண்ண விதம் இந்த மாதிரி விதம் தான் இவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு இவ்வளோ இருக்குது இந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டேன் அதுக்கான இதை நான் இது பண்ணிக்கிறேன் யாருக்காச்சும் லாஸ் ஆச்சா பர்சனலாக கூட நான் ஏதாச்சும் உங்களுக்கு செய்ய நான் பார்க்குறேன் ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் ட்ரை பண்ணலாம்ல யூடியூப்பில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராமில் 500,000 பேர் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது
சரி, அகமத் மீரன் 5 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் தான், எவ்வளோ 2 லட்சமோ எவ்வளோ தானே யூடியூப் எவ்வளோன்னு தெரியல. ஒரு செகண்ட், இது பார்க்குறதுக்கெல்லாமா போடுவீங்க ஸ்ட்ரைக்கு? ஓ, இதுலேயும் 583,000 சப்ஸ்கிரைபர்ஸ், சாரி மணிக்கும். ஸோ சும்மா யாரும் பண்ணலையே, ஒவ்வொரு வீடியோக்கும் 140,000, ஒரு சில வீடியோக்கு 564,000 பேர், 64,000, 445,000 ஒரு வீடியோக்கு, அப்படி தானே வந்திருக்கு. ஓ, என்ன வீடியோ கண்டென்ட்லாம் இப்படி இருக்கு? மீராமித்தூன், மீராமித்தூன், வேற ஒருத்தங்க திவ்யா கள்ளச்சி, யார் அது திவ்யா கள்ளச்சி? மீராமித்தூன், மீராமித்தூன், என்ன சாமி மீராமித்தூன், திவ்யா ரவுடி பேபி, வாட் இஸ் திஸ் கண்டென்ட்? ஷேம்லெஸ் பாலிவுட், ஆர் யூ சீரியஸ் கேஸ்? மீராமித்தூன், மீராமித்தூன், ரவுடி பேபி, லைக் ஒரு 10 வீடியோக்கு மீராமித்தூன் தான் இருக்கு. மீராமித்தூன், மீராமித்தூன், மீரா ஃபேன் பேஜா? மீராமித்தனோட ஃபேன் பேஜ் அது இருக்கலாமோ, ஆயிடணும். ஓகே, ஓ வா, இவ்வளோ ஒரு மனுஷன் இவ்வளோ இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்க முடியும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓ மை காட், அந்த பக்கமே போகக்கூடாது. ஷிட், கண்ட்ரோல் ஹெச் புரிச்சுட்டு டெலீட் பண்ணிடலாம். டெலீட், கண் ஹிஸ்ட்ரியில் வேறு எதாவது இருக்கா? என்ன இருக்காது? ஓகே, அண்ட் நோ மேன், லைக் வாட் இஸ் இன் தேர், எல்லாமே யாராச்சும் ஒருத்தரை. ஓ காட், ஓகே. ஸோ எனிவேஸ், ஐ திங்க் இதில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஐ திங்க் அகமத் மீரன் டிசர்வ்ஸ் டு டெல் அன் ஆன்சர், இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு, இதாச்சும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை விட ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் இதுக்கப்புறம் சொல்ல போகிறேன். என்ன நடந்துச்சு, என்ன சிச்சுவேஷன், என்ன பேக்ரவுண்டு அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு விஷயத்தில். ஓகே, எஸ், எத்தனை பேர் யூ ஹவ் ஹர்ட் திஸ் டேர்ம் கால்ட் ஃபன் மெலான்? ஃபன் மெலான் அப்படின்ற ஒரு வார்த்தை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அதை சொல்லணுன்னே நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு கிரிப்டிக்காக வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 3 எமோஜி மூலமாக அதை நான் குறியீடாக நான் சொல்லியிருப்பேன். எங்கே அது தேடுவோமா? வேறு 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 எங்கே? இது ஒரு குறியீடு. ஜூலை 12 ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, ஆகலை. லெட்ஸ் கோ, நெக்ஸ்ட் குறியீடு எங்கே? எஸ், இதுதான் ஃபஸ்ட்டு குறியீடாக இருந்துச்சு. ஒரு கொசு, காசு, ஃபண்ட், வாட்டர்மெலான், மெலான். 7 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய வீடியோ. 7 வாரம், அது ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 6 வாரம், ஸோ 6 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டிய வீடியோ. 6 மாதம், 6 வாரம் நான் கிட்டத்தட்ட 1.5 மாதம் நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ண வேண்டிய வீடியோ, பல தடங்கள், பல பிரச்சனை, ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு. நான் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தடங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஃபன் மெலான் சூப்பர் பேக்கர் இந்த டேர்ம்ஸை கேள்விப்பட்டதே நம்ம நிறைய பேர் வந்து எதனால் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிங் ஆஃப் தமிழ் யூடியூப் அப்படின்னு நான் சொல்லலாம். சோலோ கிரியேட்டர்ஸ்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட் சோலோ கிரியேட்டர்ஸ் எவர், எல்லோரும் விரும்பி பார்க்குற பீப்புள், பரிதாபங்கள், கோபி சுதாகர், ரைட்? இந்த கோபி சுதாகர் இவங்களோட ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த மூவிக்கு வந்து ஒரு ஃபண்ட் இது மூலமாக அவங்க வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணாங்க. இதை பற்றி நிறைய இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. இது எங்கே கலெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த ஃபன் மெலான் .in அப்படின்ற இடத்துல தான். இந்தியாஸ் ஹையஸ்ட் க்ரௌட் ஃபண்டட் மூவி, 6 கோடி+ ஃபண்டட். எனக்கு இந்த வீடியோவை போட்டால் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களா எனக்கு தெரியல. இருந்தாலும் போய் பார்ப்போம், அந்த லிங்க் கிடச்சிருச்சு. மேபி இதில் இமேஜ் வராமல் இருக்கலாம்,
ஆனால் நமக்கு தான் எல்லா இடத்துலையும் இமேஜ் வருமே. ஒரு செகண்ட், இமேஜ் எடுத்துகிட்டு வரேன். ஒன் செகண்ட். எப்படி இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வருது? ஒரு செகண்ட், இதில் என்ன இமேஜ் ஒன்று சமட்ட, ஐ ஜஸ்ட் டேக் இட் இன் அ மினிட். மெசேஜஸ், எஸ் நான் அந்த லிங்க் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு. ஒரு செகண்ட், இதில் இல்லை, எங்கேது? இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணும் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது. ஓகே, வேறு 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 வேறு. ஆ, எப்படியும் டெலகிராமில் வந்து இந்த மெட்டா டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது இண்டெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ், டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இது இண்டெக்ஸ் பண்ணதுனால ஈஸியாக நல்லா அதை எடுத்துகிட்டு வர முடியுது. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது வேறு பெருசாகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த லிங்க் நான் அதே லிங்க் தான், ஸோ நான் அதை போட்டோன்னே வந்துடுச்சு. ஸோ இந்த பிக்சர் தான் ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்திருக்கு, இந்த பிக்சர் தான் இருந்திருக்கு. இப்போது அந்த பிக்சரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சினிமா பாவங்கள் அப்படின்ற அந்த ஃபஸ்ட் வீடியோவில் தான் எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி பேசியிருப்பாங்க, இந்த விஷயங்களை பற்றி. இதை லான்ச் பண்ணது எல்லாமே சூப்பர் பேக்கர் அப்படின்ற ஒரு டேர்ம் இப்போதைக்கு இன்டர்நெட்டில், தமிழ் இன்டர்நெட்டில் அது ஃபேமஸாக இருக்குது. அந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் தெரியுது, அந்த சொல் தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து இரண்டு நபர்கள், கோபி சுதாகர். ஓகே, இவங்க எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஃபன் மெலான் டாட் இன் பரிதாபங்களை இப்போ வரைக்கும் 669,62,752 ரைஸ் பண்ணியிருக்காங்க, 8 கோடி ரூபா கோல்டு. ஓகே, இந்த 28,230 பேக்கரில் நானும் ஒரு பேக்கர். இட் பி சர்ப்ரைஸ், எஸ் ஈவன் ஐ லைக் நானும் ஒரு பேக்கர். இந்த 28,230 பேக்கரில் நானும் ஒரு பேக்கர். இவங்க ஏன் நான் அதை பேக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஃபண்ட் எங்கே போகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக. 1 days டு கோ, இன்னும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வெப்சைட் லான்ச் பண்ணல, ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பேக்கர்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள லாகின் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அப்ளிகேஷன் யாரோடதுன்னா பரிதாபங்களோட அப்ளிகேஷன். ஓகே, வெல்கோ. இந்த பேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ண அமௌண்ட் அதெல்லாமே இதில் இருக்குது, எல்லாரோடையும் பார்க்க முடியாது. ஒரு கொஞ்சம் லாஸ்ட்டாக எவ்வளோ பண்ணாங்களோ அதோட அமௌண்ட் மட்டும் நம்ம இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இதில் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேமு எல்லாமே இருக்கும், எல்லா இந்த ஸ்பேம் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்க ஒரு கேப்சா போட்டிருந்துருக்கலாம், பட் ஸ்டில் லெட்ஸ் கோ. பிகம் அ ப்ரொடியூசர் அப்படின்னு கொடுத்தவங்க டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். அது என்ன பேங்க்குக்கு போகுதுன்றதை கவனிக்கிறதுக்காக வி டிட் இட் ஃபார் யூ கைஸ். நான் ஐ டிட் இட் பேசிக்லி, வி டிட் இட், டீம்னே சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட் உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபன் மேலானை பற்றி சொல்கிறது யார் அப்படின்னு சொன்னால், இரண்டு நபர்கள் அதில் லைக் அதான் நான் சொன்னேன், பரிதாபங்களில் இருக்க கோபி சுதாகர். இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளூ சட்டமாறன், எஸ் அவர் தான் ப்ளூ சட்டமாறன் தான். திங்க் வேறு யார், யா மோஸ்ட்லி இந்த ரெண்டு பேர் தான். இந்த ரெண்டு பேரில் ரொம்ப முக்கியமான ப்ரைமரியான நபர்கள் வந்து இந்த கோபியும் சுதாகரம். இவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, இந்த ஃபன் வெலான் டாட் இன் சேவ் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பரிதாபங்கள் பண்ணலை அப்படியே தான் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், ஐ திங்க் ஐ கேன் ஷோ யூ த ப்ரூஃப் ஃபார் தேட். ஒன் செகண்ட்,
ஆல்ரைட், இப்போ என்னால் மூவ் பண்ண முடியும் விண்டோஸ்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ வேர் இஸ் இட், என்னடா காணோம், ஓ இங்கே இருக்குது, ஒரு செகண்ட். எஸ், இப்போ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். யார் பேர் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். பரிதாபங்கள், அவங்க ஃபன் மெலானில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபன் மெலான் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அது என்னென்ன நம்ம அவங்க வாயாலே கேட்டுருவோமே நம்மளாக இதுக்கு சொல்லிக்கிட்டு, க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் ஒன்று நடத்தி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? எஸ், இங்கே ஜென்ரலாக ஃபன் மெலான்னு தேடினாலே திருட்டுத்தனம் தெரியும்னு நினைக்கிறேன். எஃப் மெலோ டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, இது தான். ஸோ கேம்பெயின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபன் மெலோனில். ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இனோவேட்டிவ் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு நீட்ஸுக்கும். ஸோ இதுதான் அவங்க போட்டிருக்கிற ஃபீச்சர்ஸு. பெல்லோ, பிஎல்யூ, எல்ஓடபிள்யூ தானே, டபிள்யூஎல்லாம் வரும் சரியாதோ. ஸோ ஆல்ரெடி ரிசர்வ்ட் பை டிபிஐ, இதை நோட் பண்ணிக்கோங்க. வில் கம் பேக் டு திஸ் லேட்டர். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் பார்ட். இந்த பார்ட் தாங்க ஃபஸ்ட்டு பரிதாபங்கள் இது பண்ணி பண்ணுறாங்க. இன்னும் இதுக்கு வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன் டே லெஃப்ட். இது வந்து என்னைக்கு இது ஒன் டே லெஃப்ட் காமிச்சது அப்படின்னு சொன்னால், அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ, அதே சேம் யூஆர்எல், ஜஸ்ட் கோயிங் தேர். What day is today? So 4th July. The address is there. Don't worry, that is not the address. That is just another IP which I am using. Okay. So annik is still, it is still going on. Let us go on. Every editors ellam sonna adala remove la panna matanga. So neengala kandukainga. So let's go on. So so this guy is okay, Paridabangal. இவங்க இன்னும் இதுக்கு ஃபண்டு வாங்கிட்டே தான் இருக்காங்க. வி செக்ட் வேர் திஸ் ஃபண்ட் இஸ் கோயிங். நாங்கள் எதுக்குன்னா, இதுக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்தோம். ஸோ இதுக்கும் ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணோம், ஜஸ்ட் லைக் வி சென்ட் 1 ருபி. எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக, பிகாஸ் நாங்கள் இது வரைக்கும் செக் பண்ணல, மற்ற எல்லாமே பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ஃபன் மெலான் சூப்பர் பேக்கர், ஃபன் மெலான் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் சும்மா கூகுள் பண்ணிக்கிறா போதும். 99 கம்ப்ளைண்ட்ஸு, கன்சூமர் கம்ப்ளைண்ட்ஸ் டாட் இன்ல போய் பார்த்தீங்கனாலே அவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கும். ஃபன் மெலானில் இட் பி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். வில் கம் பேக் டு தேட் லேட்டர். ஃபஸ்ட் நான் இவங்க இது இந்த கம்பெனி, இந்த கம்பெனியோட ஷேடி ப்ராக்டிசஸ் இது யார், இவங்க என்ன அப்படின்றத நான் இங்கே ஃபுல்லாக ஐ ஜஸ்ட் புட் இட் அவுட். ஸோ இது இன்னும் ஓப்பன்லேயே தான் இருக்குது. அண்ட் இதில் தான் அவங்க ரொம்ப இன்னும் பிரபலமானாங்க. ஏன்னா பரிதாபங்கள் வந்து இந்த ஃபன் மெலான் மூலமாக இவங்களோட பணத்தை வந்து வாங்க ஆரம்பித்தாங்க, கரெக்டாக. ஸோ ஐடியா இஸ் டு கிவ் ஈச் ஒன் ஆஃப் தம் அ ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் கம்போசிங் ஃபில்ம்ஸ், மியூசிக், எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஃப்ரம் ஷூட்டிங் ஸ்பாட், ப்ரீ ப்ரொடக்ஷன், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், இதெல்லாம் வந்து காமிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புதுமையான ஒரு ஆரம்பமான ஒரு திட்டம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃபுல் விஷயமுமே. 28,230 அன்பர்கள் பேக் பண்ணியிருக்காங்க நம்ம பரிதாபங்களை. ஆல்ரைட், பேக் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பில் வந்து ஆக்சஸ் கிடச்சிருக்கு. அந்த ஆப் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ரீசெண்டாக வந்து பரிதாபங்கள் வந்து ஒரு என்ன சொல்லியிருப்பாங்க, நான் ரொம்ப நாள் எல்லாருமே கேட்டுட்ருந்தாங்க, மூவி என்ன இதாச்சு, மூவி என்ன ஆச்சு, மூவிக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், மூவிக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். இந்த காசு இங்கே தான் போயிருக்கு. நான் இன்னொன்று ஷோ பண்ணுறேன். நாங்கள் வந்து ஒரு 4 இடத்துக்கு வந்து வி சென்ட். இது மட்டும் இல்லை, இந்த ஃபன் மெலான் அப்ளிகேஷனுக்கு உள்ளேயே வந்து வி சென்ட் மணி. அந்த ஃபன் மெலான் அப்ளிகேஷன் உள்ளே வந்து நாங்கள் கேம்பெயின்ஸ் தான் இருக்கும் தெரியுமா, அதுக்கு கூட அமௌண்ட் சென்ட் பண்ணோம். நான் காமிக்கிறேன். எஸ் இப்போ நம்ம ஃபன் மேலான அந்த ஆப் இதுக்குள்ளே இருக்கோம். இப்போ இதை பாருங்கள், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வருதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா பே பண்ணுறோம். டெக், டோன்ட் மைண்ட் தேட். ஓகே, நாங்கள் வந்து சும்மா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது, ஒரு நம்பர் வச்சு சும்மா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது உள்ளே எவ்வளோ பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, வி பேக் ஃபார் தேட் டு வி பே பெய்டு ஜேன்னு சொல்லிவிட்டு ஒரு சும்மா ஒரு அட்ரஸ் ஒன்று போட்டுட்டு ஒரு நம்பர் ஒன்று போட்டுட்டு வி பெய்ட் ஃபார் தேட். ஓகே, அந்த அமௌண்ட்டும் போச்சு. நாங்கள் அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் கொடுக்குற எல்லாமே இட் இஸ் கோயிங் டு ஒன் சிங்கிள் அக்கௌண்ட். அண்ட் தென்
இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், சூப்பர் பேங்கர்னு ஒரு கான்செப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அந்த கான்செப்ட்டுங்க லேட்டராக வரேன். நான் இப்போ வந்து எல்லாமே ஒரே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படின்றத மட்டும் தான் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கஜா சைக்ளோட் பண்ணதாக இருக்கட்டும், இட் இஸ் கோயிங் டு த சேம் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, இந்த நான் இப்போ மெடிக்கல் இது ஒருத்தருக்குன்னு நான் காமிச்சேன் தெரியுமா, இதை பற்றி ஒரு இது கொடுக்குறேன் நான். வில் ஜஸ்ட் கோ டு யூடியூப் ஃபண்ட் மெலான் மெடிக்கல் மணி சீட்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை பற்றி ஏன் யாரும் அதை பெருசாக எடுத்துகிட்டு போகல, பெரிய விஷயமா அந்த வீடியோஸ்லாம் ஏன் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஓகே, ரிவார்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் துணை, இதில் பாருங்கள், இதுலேயும் ஃபண்ட் மெலான் என்ஆர்ஐ பேமெண்ட்ஸ் ப்ரொடியூசர் டீட்டெயில்ஸ். ஸோ யா, இவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக இதில் இன்னும் அந்த இதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் தென் வாவ், இமெயில் ஐடி போட்டால் சர்ச் பண்ணலாமா? லெட்ஸ் சீ, ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாம். பிட் க்யூபிட்ஸ் சென்ட் எனிவே, வரணுமே வரலன்னு தெரில. யா, ஸோ யா, ஸோ இதில் நிறைய பேர் போட்டுட்டே இருப்பாங்க. இதில் வந்து ஒரு லாயர் ஒருத்தர் இந்த இதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார் இந்த ஃபண்ட் மேலான விஷயத்துக்கு. எங்கள் ஒரு லாயரு வாட்ஸ்அப் வக்கீலா, வாட்ஸ் ஹூஸ் திஸ் கை, ஒரு 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 லாயர் ஒருத்தர் இருக்கார் யூடியூப்பில். எஸ், இதில் வந்து இது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பணம் ஈட்டக்கூடிய நபர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சில குற்றவாளிகள் ஃபேமஸ் யூடியூபர்ஸை பயன்படுத்திக்கிறதுக்கு வந்து வாய்ப்பாக மாறுது, வாடிக்கையாகவும் ஆயிட்டுருக்கு. இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், இவரோட சுதாகரும் வந்து அடிக்கடி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மற்ற விஷயம், தன்னுடைய பரிதாபங்கள் வீடியோவில் இவர்களுடைய ஃபண்ட் மெலன் ஆப்பை பற்றி இவங்க ஃபண்ட்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஒரு நடிகராக இவர்களுடைய புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலைகளை, இந்த ஒரு 12-13,000 ரூபாய் மட்டும் இல்லை, ஆப்ரேஷனுக்காக ஃபண்ட்ரைஸ் பண்ண தொகையும் அப்படியே முழுங்கப்பட்டு விட்டது. இன்றைய வரைக்கும் அவங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்க, எந்த பதிலுமே இல்லை. குறிப்பிட்டு நம்மளுடைய கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காரு, பரிதாபங்கள் டீமான கோபி அவர்களுக்கு வந்து, சாரி சுதாகருக்கு வந்து மெசேஜ் அமைச்சிருக்காரு. அந்த ஆதாரமும் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, இதுக்கு வந்து நீங்கள் தான் ப்ரமோட் பண்ணீங்க, ஏன்னா அவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்க உங்களுக்கு அவர்களுடைய நம்பர் நிச்சயமாக இருக்கும், அவர்களுடைய தகவல் கொடுங்க, நாங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் போகிறோம், அல்லது எப்படி அதை சட்டப்படியான வழிமுறையின்படி நம்ம மீட்கணும் அப்படின்றதுனால அவர் கேட்டிருக்காரு. எந்த பதிலுமே, ஏன்னா அந்த நம்மளோட கிளைண்ட்டும் அந்த பரிதாபங்கள். இதில் மெயின் விஷயம் என்னென்னு சொன்னால், இது வரைக்கும் சுதாகர் வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரு, கோபி சுதாகர் இவங்க தரப்புலேருந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க, இந்த விஷயத்துக்கு அப்புறம் பேசலை. ஓகே, இவங்களோட நம்பர் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது தான் கேட்குறாங்க, ஆனால் இவங்க மதிக்கவே இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து இதை வந்து அவங்களுக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதும், இவங்களுக்கு அவங்கள தெரியாதுன்னு சொல்கிறதும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதை ஒரு ப்ரூவ் பண்ணுறேன் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்றத. கோபி சுதாகரும் வந்து அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மற்ற விஷயங்களுக்காக, எடிட்டிங் சம்மந்தப்பட்டது, பல விஷயங்களுக்காக பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேட்ட உடனே எந்தவித ஃபோன் கால்ஸும் இவங்களும் எடுக்கிறதில்ல, இதை பற்றின எந்த பதில் தகவலும் கொடுக்கறதில்ல. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு, கோபி சுதாகர் ஆகிய உங்களுக்கு போய் சேரும். ஸோ விஷயம் என்னென்னு சொன்னால், ஹி 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 அப்படின்னு யூடியூப்பில் சிரிச்சுட்டு வீடியோ போட்டுட்டு லைக் எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் அவங்கள. எனக்கு தெரிஞ்சு அந்த காம்போ என்ஜாய் பண்ணாத பீப்புள் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பொறாமப்படுறவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அதை என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஐ திங்க் எவ்ரிபடி என்ஜாய்ட் இட். நானும் ஒரு பெரிய ஃபேன் தான். இதே எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. இவங்க வந்து எனக்கு வந்து இவங்க எங்களை எனக்கு ஃபன் மெலான் இருக்கிறவங்கள சுத்தமாக தெரியாது அப்படிலாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சில இதில் நான் காமிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இவங்களோட ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, பரிதாபங்களோட ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று நம்ம இப்போ கிளிப்பிங் ஒன்று பார்ப்போம். இப்போ அந்த கிளிப்பிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போ கவனிப்போம்.
இந்த கிளிப் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஓகே, இதே வீடியோ, இந்த வீடியோ 2 minutes 48 seconds போயிடலாம். இந்த வீடியோ வந்து 9:50 தானா? இஸ் தட் ஸோ? அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவில் உன்னை மறைச்சிட்டாங்க. ஞாபகம் நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம பிரியாணி கடைக்காரர் சொன்ன ஒரு பொய்யை நம்ம ஜேகே தமிழ் எந்த அளவுக்கு அடித்து நொறுக்கியிருப்பாருன்னு எப்படின்னா, அவர் வீடியோவில் எடிட் பண்ணதை கண்டுபிடிச்சதுனால. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? அதையும் காமிச்சிட்றேன். Let's go. Wait a second. Save. Should get saved. ஓகே, இந்த வீடியோட ஆக்சுவல் செகண்ட் வந்து 10:17, 9:50 கிடையாது. ஓகே, 2:58 வீடியோவில் என்ன நடந்துச்சுன்றதை இப்போ கவனிக்கலாம், பாருங்கள். அசிங்கப்படுத்துறேன். 2:58 இது வருது, வரலையே. ₹500 அவர் வாங்கிட்டு இருக்காருல்ல, வாங்குங்க. ஏன் நீங்களாம் வாங்காம இருக்கீங்க? அவர் வாங்கிட்டு இருக்காருல்ல. ஆமா, பணம் போட்டோம்னா அது ட்ரீட் ஆகிறதுக்கு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் டெய்லி 1% வந்துடும். உங்களுக்கு வந்திருக்கேன் கண்டிப்பா. ஏறிடுவாங்க அவருக்கு. நாங்க பண்ணிக்கிட்டு வந்திருக்கேங்க, நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க. என்னங்க நீங்க, என்னங்க அவரெல்லாம் மிஞ்சிட்டாரு, பிரியாணி போடுறவரெல்லாம் மிஞ்சி. என்னங்க நீங்க, நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, நாங்கள் பண்ணாததா? பாருங்க எவ்வளோ அழகா ஒரு பெரிய உலக தரமான ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல பாருங்க. அவங்க அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களே வாக்குமூலம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இப்போ தானே. இது ஆக்சுவல் வீடியோ, இது கட் செய்யப்பட்ட வீடியோ. கட் செஞ்சு ரீஅப்லோட் பண்ணு. என்னடா முடி காட்டு பயமா முடி வச்சீங்க? இது மாட்டினது ஒரு வீடியோ, எத்தனை வீடியோவில் இவங்க ஹெவியாக இது பண்ணாங்க, எத்தனை வீடியோவில் உட்காந்து கட் பண்ணி தூக்குனாங்க அப்படின்ற விஷயம் தெரியல. எத்தனை விஷயத்தில் பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயத்தில். எனக்கு தெரிஞ்சு இவங்க அதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. So let's go to this company, DBI. இது என்ன அப்படின்றத நம்ம இதை ஃபுல்லாக கவனிப்போம். இதை கவனிக்கிறதுக்கு, இதை நான் சொல்கிறத விட, என்கிட்ட கால் பேசினேன். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி கூட நான் பேசினேன். இந்த எம்ப்ளாயி கூட பேசின ஆடியோ கேட்கலாமா? கேட்போமே, ஒவ்வொன்றா கேட்கலாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நான் அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன், நான் அவங்கக்கிட்ட பேசின ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன் நான். ஸோ லைக் ஐ கோ த்ரூ த மெயின் திங்ஸ் ஆஃப் தட் ஆடியோ. ஏன்னா அந்த ஆடியோ வந்து ஒரு 57 நிமிஷம் அவங்க கூட பேசினது. அவங்க அங்கே உண்மையிலுமே வேலை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் காமிக்கிறேன். ஐ ஷோ த அவங்க அங்கே ஆஃபர் லெட்டர் வாங்கினது, இந்த டிபிஐ கம்பெனி பற்றி இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி பேசிக்லி அவங்க ஸ்டோரி என்ன, பிகாஸ் இவங்களோட கதையை நான் சொல்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க சொல்கிற கதை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 80% வேலை இல்லாத இளைஞர்களின் கதை. இந்த கதை தான் இதை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும்.
எனக்கு தெரிஞ்சு இதில் 90% எல்லாரும் உங்களால் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் லைக் ப்ளே திஸ் ஆடியோ உங்களுக்காக. கோபி சுதாகர் ஆதரிச்சாங்களே அந்த கம்பெனியில வேலை பார்க்குற ஒருத்தங்க. ஓகே, ஸோ வி வில் ஜஸ்ட் லைக் கோ த்ரூ தீஸ் ஆடியோஸ் ஒன் பை ஒன். ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பேங்கிங் ஜாப்ஸ் ரிலேட்டட் தான் நான் பார்த்தேன். இவங்க வந்து ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க. ஸோ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி இந்த பேங்கிங் ரிலேட்டடாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காக தான் இவங்க இது பண்ணுது. ஸோ லெட்ஸ் சீ. அப்போ வந்து நாக்குரி இந்த மாதிரி இல்லைனா வந்து எஸ்பிஐ ஜாப் டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு போட்டு நிறைய இருந்துச்சு. நிறைய பேரோட கான்டாக்ட் கிடைச்சிது. நாக்குரியில போட்டேனே எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி எஸ்பிஐல வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கு, எந்த மாதிரி ரிலேட்டட் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க நாங்க வந்து ஒரு ஆப் கொடுத்துருவோம், அந்த ஆப் வந்து நீங்க எஸ்பிஐ கஸ்டமர்ஸ் வருவாங்கல்ல அவங்கள வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண வைக்கணும், உங்களுக்கு ஃபுல்லா எஸ்பிஐ பேங்க்ல தான் ஜாப் இருக்கும். இது வந்து தேர்ட் பார்ட்டி மாதிரி, ஆனா மந்த்லி இந்த மாதிரி தான் ஏமாத்துறது. பேங்க் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை ஃபுல்லா கேளுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன். மந்த்லி உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்ல 12,000 தருவாங்க, அதுக்கப்புறம் 25,000 சேலரி அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க இது எந்த பேசிஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்ல நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு எவ்வளவு அப்படின்னு கேட்டேன். 3 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூர் காந்திபுரம் பக்கத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன இது மாதிரி இன்ஸ்டிடியூட் மாதிரி புடிச்சு அங்க வந்து நாங்க போயிட்டு இந்த மாதிரிதான் உங்களுக்கு ப்ரொசீஜர், நீங்க இப்ப அமௌண்ட் கட்டின உடனே உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்துடும், இப்ப பாருங்க டெல்லியில இருந்து அனுப்பிச்சு விடுவாங்க டிஜிட்டல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எனக்கு என்கிட்ட இருக்கு ப்ரோ, நான் வேணா மெயில் பண்றேன். So we got a lot of proofs from her. Over விஷயத்தில் என்னென்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி தான் டிபிஐ அப்படின்ற ஒரு கம்பெனி. எப்படி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் லைக் வி வில் சி. போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ட்ரைனிங் எங்கன்னா சென்னையில, சென்னையில தான் உங்களுக்கு ட்ரைனிங், அங்கதான் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாங்க ப்ரோ. அப்ப வந்து நான் ஓகே சரின்னு சொல்லிட்டு அப்போ சென்னையிலதான் நான் ஒர்க் பண்ணனால நான் கோயம்புத்தூர் வந்துட்டு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு சரி எஸ்பிஐல தான் வேலை போல அப்படின்ட்டு நானும் ரொம்ப ரொம்ப கனவோட எஸ்பிஐ நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ட் பார்ட்டியா இருந்தாலும் பேங்க்குள்ள நம்மளுக்கு ஜாப் அப்படின்னு. இதுதான் ஆக்சுவல் விஷயமே. இதுல என்ன ஒருத்தங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, லெஜிட்டா வேலை கொடுக்கறவங்களா இருக்கட்டும், பேங்க்ஸா இருக்கட்டும், யாரும் காசு கேட்க மாட்டாங்க. 3 lakh rupees இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் வாங்குறது 3.5 lakh rupees. ஓகேவா, 3.5 lakh rupees வாங்கிட்டு தான் இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாருமேங்க சம்பளம் கொடுக்குறவங்க உங்ககிட்ட காசு வாங்க மாட்டாங்க. ட்ரைனிங்க்கு அதுக்கு இதுக்கு இவ்வளோ நீங்கள் காசு கொடுக்கணும்னு எந்த கம்பெனிலையும் வாங்க மாட்டாங்க. நோ லெஜிட் கம்பெனி வில் ஆக்சுவலி டூ தட். போறப்ப என்னாச்சுன்னா எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ராமாபுரத்துல தான் வந்து ட்ரைனிங்னு சொன்னாங்க ப்ரோ. அப்ப என்ன ஆச்சுன்னா ராமபுரம் எம்ஜிஆர் ஹவுஸ் ஆப்போசிட்ல வந்து எஸ்பிஐ பேங்க் இருக்கு, அந்த பேங்க்கு மேலதான் அந்த ட்ரைனிங் ஆபீசர். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, போனா ஒரு எப்படியும் ஒரு 50-60 பேர் இருக்காங்க ப்ரோ அந்த இதுல ஜாயின் பண்றோம்னு சொல்லிட்டு 50-60 பேர். எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு. இதோட மோடஸ் ஆப்ரேண்டியே வந்து என்னன்னு சொன்னா, பேங்க்கு ஸோ பேங்க்னு சொல்லி சொல்லியாச்சு, ஏமாத்தியாச்சு. இப்போது பேங்க்குக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்கணும், இல்லை பேங்க்குக்கு மேலே ஒரு இடத்த வாடகைக்கு வாங்குறது, இது மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணால் தான் பீப்புளை நம்ப வைக்க முடியும், வரவங்களை வந்து நம்ப வைக்கிறதுக்கு. ஏன்னா பேங்க்கோட பேக் ஆஃபீஸ்ன்னு சொல்லியாச்சு இல்லையா, அப்போ பேங்க் உள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் போதும்.
என்னடா இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆல் ஓவர் த தமிழ்நாடு ஃபுல்லா இந்த சைட்ல சவுத் சைட்ல இருந்து காரைக்குடி அப்புறம் சிவகங்கை அப்புறம் மதுரை மதுரை சைடு தான் நிறைய மதுரை தேனி தேனி சைடு ராமநாதபுரம் அப்புறம் வந்து நாகர்கோயில் கன்னியாகுமரின்னு இப்படி எல்லா பசங்களும் வந்திருக்காங்க. அப்ப போய் பார்த்தா யாருக்குமே சுத்தமா ஒரு என்ன சொல்றது ஒரு நாலேஜ் இல்ல, சும்மா காசு கட்டினா போதும்னு எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவு பேர்த்த. சரி ஃபர்ஸ்ட் டே எங்களை சொல்லிதான் அனுப்பிச்சுட்டாங்க, நீங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாது, நீங்க போங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இது ஜாப் இதாயிரும்னே. சரி கீழே வந்து எஸ்பிஐ பேங்க் இருக்கனால எல்லாரும் சரி எஸ்பிஐ பேங்க் கீழே இருக்குல்ல அப்புறம் எப்படி ஆஃபீஸ் இப்படி குடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஹாஃப் அ டே இருக்கும், காலைல போவோம் 2:00 எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சிரும் அந்த மாதிரி ட்ரைனிங் இருந்தது. ட்ரைனிங்ல ஒண்ணுமே பண்ணல ப்ரோ, சும்மாவே உட்காந்துட்டு இருப்போம், ஒரு சிஸ்டம் இருக்கும் சும்மா உட்காந்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இந்த ஆப் போன்பே ஆப் அப்ப பேடிஎம் அந்த மாதிரி ஆப் எல்லாம் இருந்துச்சுல, அந்த பிம் ஆப் அந்த மாதிரி ஆப் எல்லாம் நீங்க வந்து சும்மா படிங்க, படிச்சுட்டு பிரசன்டேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பிரசன்டேஷன்ல யார் டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்களை வந்து டீம் லீடர் மாதிரி போட்டாங்க. அதுல நானும் ஒரு டீம் லீடர், அதுல டீம் லீடரா போட்டுட்டு இவங்க அந்த கம்பெனில டீம் லீடரா இருந்திருக்காங்க. சரிங்களா, லெட்ஸ் கோ ஆன். கீழ நாலு பேர், நாலு பேர்ல வந்து ஒரு பொண்ணு நாலு பசங்க இருந்தாங்க எனக்கு கீழ. அப்ப நாங்க சும்மாவே உட்காந்துட்டு இருப்போம், ஒண்ணுமே பண்ண மாட்டோம், ஒர்க்குன்னு ஒண்ணுமே இருக்காது, சும்மா ஏதோ ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு இத வந்து நீங்க இதுல டைப் பண்ணுங்க, அங்க சர்வர் ஓடிட்டு இருக்கு, நீங்க சீக்கிரம் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டைப் பண்ணி அப்படியே டைப் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் உங்களுக்கு வேலை, இது ஃபுல்லா நீங்க இன்னைக்கு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இருப்பாங்க, அந்த மேடம் தான் வந்து இது பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டவுட் வந்துருச்சு, சரி இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, வீட்லயும் சொல்ல முடியாது, சோ நம்ம இதுலயே இருந்துட்டு நம்ம வேற ஜாப் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே இருந்துட்டேன், வீட்லயும் நான் எதுவும் சொல்லல. எங்களுக்கு வந்து ஒரு 2 months ட்ரைனிங் போச்சு ப்ரோ, டிசம்பர் முடியும், நான் அக்டோபர்ல அக்டோபர் எண்ட்ல ஜாயின் பண்ண, நவம்பர் டிசம்பர் முடியும். அப்புறம் கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு கிறிஸ்மஸ் நைட்டு சர்ச் போனப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 1 month அந்த மாதிரி அப்படியே அந்த 1 month அப்படியே போயிடுச்சு, அந்த கிறிஸ்மஸ் அப்புறம் அந்த பொங்கல் ஹாலிடே எல்லாத்துக்குமே நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்ப கால் பண்ணி சொன்ன போது நீங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எவ்வளவு நாள் வேணா லீவ் எடுத்துக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு மெயில் வந்துச்சு, இந்த இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா எல்லாரும் எழுதணும், நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதுற பேசிஸ்லதான் நாங்க வந்து உங்களுக்கு பிரான்ச் அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டிராமா. சரி உடனே வீட்டுல நான் சொன்னேன், நீ போய் அந்த எக்ஸாம் எழுதினோடனே நான் உடம்பு முடியாம கண்ணுல எல்லாம் பயங்கர ரெட்டிஷா ரொம்ப இதா இருந்தது, அதோட நான் வந்து எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் என்ன நடந்துச்சு எப்படி போனாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. I'll just like fast track some of the conversation. I'll have this conversation pinned on so that உங்களுக்கு ஃபுல் ஆடியோ நீங்க ஃபுல்லா தனியா கேட்கணும் அப்படின்னா you can hear it on. The முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே I'll just like play it for you. We'll come to the most like important parts. கிறிஸ்மஸ் அப்புறம் அந்த பொங்கல் ஹாலிடே எல்லாத்துக்குமே நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்ப கால் பண்ணி சொன்ன போது நீங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எவ்வளவு நாள் வேணா கிறிஸ்மஸ் அப்புறம் நீங்க இந்த எக்ஸாம் வந்து அனுப்பி விட்டாங்க. ஆபீஸ் எங்க இருந்துச்சுன்னா கோடம்பாக்கம். கேட்டுக்கிட்டீங்களா, ஆபீஸ் எங்க இருந்துச்சுன்னா கோடம்பாக்கம். கோடம்பாக்கம்ல இருந்தது ஆபீஸ், கோடம்பாக்கம் அந்த பவர் ஹவுஸ் பக்கத்துலயே ஆபீஸ் இருந்தது. சரி அங்கேயாவது போய் ஒர்க் கொடுப்பாங்க. நாங்க வந்து செகண்ட் பேட்ச் தோ, எங்களுக்கு முன்னாடி வந்து ஜூலை மந்தே ஒரு 50-60 பேரை இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. இது வந்து பேட்ச் பேட்சா நடக்கிற ஒரு கொள்ள சம்பவம், ஒவ்வொரு டைமுமே 50-60-70 இவங்க ரெண்டாவது பேட்ச், நான் ரெண்டாவது பேட்ச்ல இருக்கிற ஒரு டீம் லீட் இவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன், எட்டாவது பேட்ச் ஒருத்தருக்குல நான் பேசியிருக்கேன், இன்னொருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். எவ்வளோ பேர் இதில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு 2000 பேர். ஓகே, இதை வந்து பாலிமர் டிவி இதை கவரும் பண்ணியிருக்காங்க. ஐ வில் ஆல்சோ ஷோ யூ தட், பட் பிஃபோர் இந்த ஆடியோ இதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவோம், தென் ஐ வில் கம் பேக் டு எவ்ரி திங் தட் இஸ் தேர். அப்ப வந்து நாங்க அந்த ஆபீஸ்க்கு கீழே தான் ஆபீஸ், ஒரு ஒவ்வொரு பேட்ச்க்கும் ஒரு 5 பேரு, மொத்தம் 5 லீடர் இருந்தாங்க.
மொத்தம் வந்து எப்படியோ ஒரு 60 மெம்பர்ஸ் அந்த ஆபீஸ்ல இருந்தோம். இருந்துட்டு என்னன்னா எங்களோட வேலை என்னன்னா சிஸ்டம் இருக்கும், இது இருக்கும், நெட் இருக்கும், சும்மா யூடியூப் பாக்குறது, படம் பாக்குறது, டவுன்லோட் பண்றது, இதுதான் எங்க வேலையே. ஒரு ஒர்க் ஒண்ணும் இருக்காது. கேட்டா இன்னைக்கு ஒர்க் வந்துரும், நாளைக்கு வந்துரும், ஒர்க் ப்ராசஸ்ல இருக்கு, சர்வர் ப்ராசஸ்ல இருக்கு. சரி நீங்க இது டிஜிட்டல் பேங்கிங்கே தான். அவனுங்களே தான் இந்த மாதிரி அங்க ராமபுரத்துல இருந்து அது வந்து ட்ரைனிங்கா, ட்ரைனிங்கும் எங்களை ஒன்னும் பண்ணல. அப்புறம் ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு இந்த எக்ஸாம் நீங்க நல்லா எழுதினாதான் உங்களுக்கு பிரான்ச் நாங்க அலோகேட் பண்ணுவோம் சொல்லிட்டு கோடம்பாக்கத்துல வந்து பிரான்ச் போட்டாங்க எங்க எல்லாத்தையுமே. ஒரு 60 பேரை போட்டு அதுக்கு வந்து டீம் லீடரும் அவங்களுக்கு கீழே ஒரு 5 பேரு இந்த மாதிரி பண்ணி நாங்க தான் அங்க இருந்தோம். அங்க ட்ரைனிங்ல யாரு இருந்தாலும் அவங்க சேலரி வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து சேலரி 1 இயர் கொடுத்தாங்க ப்ரோ. ஏன்னா நாங்க வந்து செகண்ட் பேட்ச்னால தப்பிச்சோம். எங்களுக்கு அடுத்த வந்த பேட்ச் தேர்ட் பேட்ச் ஃபோர்த் பேட்ச் 11 பேட்ச் எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் சேலரி சுத்தமா வரல. ஓ ஷிட், இவங்க வேலை செஞ்ச வரைக்குமே 11 பேட்ச். ஓகே, அவனுங்கிட்ட இருந்த காசை வாங்கி எங்களுக்கு சேலரி போட்டாங்க. சேலரி எப்படி போடுவானா, சேலரி எப்படி ஒரு பிஸ்னஸ் போடணும் அப்படின்னு சொன்னா. ஆல்ரைட், ஸோ உங்க கம்பெனி வந்து ஒரு வேலையை பண்றாங்க, அதுக்கு நீங்க வந்து ஒருத்தங்களோட ஒர்க்கை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு எக்ஸ்சேஞ்சா யூர் ரெனுமரேட்டிங் தம், அவங்களுக்கு காம்பன்சேட் பண்றீங்க, பண்ண வேலைக்கான ஈக்குவல் காம்பன்சேஷன் ஒரு மாறா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க காசா. இதுதான் ஒரு பிஸ்னஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்டேயே காசு வாங்கி அவங்களுக்கே திருப்பி அந்த காசை கொடுக்கறது வந்து இது என்ன ஐடியாலஜின்னே தெரில. நான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு எக்கனாமி வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் கார்ல் மார்க்ஸ் கூட பக்கத்தில் உட்காந்து அவர் யோசித்ததை இன்னும் கொஞ்சம் தத்ரூபமாக மாற்றி அப்படியே ஜெயிலுக்குள்ளே உட்காந்து இன்னும் ஒரு வித்தியாசமாக யோசித்து எழுதுனா மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் எழுத முடியும்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்டேருந்து அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கே கொஞ்சம் சம்பளம் போடுறது, 10,000 12,000 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. சரி, நான் தான் இப்படி முட்டாள் கிட்ட மந்த்லி எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க? மந்த்லி வெறும் வந்து 15,000 ரூபாய் ப்ரோ. 15,000 ரூபாய் 14,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, நான் வந்து 3 லாக்ஸ் 75 இன்னொரு மேக்ஸிமம் எல்லாருமே 3.5 லட்சம் ஒரு 50 பேர் கிட்ட 15 லட்சம் பன்னெண்டு லட்சம்னு எஸ்பிஐ பேங்க்னா அவ்வளவு காசு வரும்னு சொல்லிட்டு 15 லட்சம் 15 லட்சம் எஸ்பிஐனே நம்பி 15 லட்சம் 12 லட்சம் அந்த சைடு எல்லாமே வந்து ரொம்ப ரிச் பசங்க எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்னால அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு படிப்பறிவு இல்லாதனால சரி பையனை வந்து எப்படி இவன் வந்து இந்த விவசாய வேலை பாக்குறான் பேங்க் வேலைனா பையனுக்கு நல்லா வந்து பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா 12 லட்சம் 13 லட்சம் 10 லட்சம்னு ஒரு 50 பேத்துக்கிட்ட வாங்கிட்டாங்க. என்ன வேலை கொடுத்தாங்க உங்களுக்கு? அந்த வேலை இந்த வேலை உங்களுக்கு வேலை வந்துட்டு இருக்கு, நாங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், சர்வர் ப்ராப்ளம் இருக்கு, அது இருக்கு, உங்களுக்கு அடுத்த வாரம் வேலை வந்துரும், அடுத்த மாசமே உங்களுக்கு வேலை வந்துரும், நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணிட்டு இருக்கோம். காலையில 9-10 மணிக்கு ஆபீஸ் இருந்தோம், 4 மணிக்கு எல்லாம் டானு இந்த ஸ்கூல் அடி ஸ்கூலுக்கு 10 மணிக்கு போகல, 4 மணிக்கு பேசிட்டு வருவீங்க. This is the most idiotic thing I've ever heard. இருக்கிறதுல கேவலமான ஒரு விஷயம், ஒரு ஒரு பிஸ்னஸ் எதுவும் பண்ணல, எதுவுமே நடத்தலை, மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிட்டு அதுகளுக்கு எவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்க தெரியுமா? இது இது ஒரு வேறு லெவல், லைக் திருட்டு, பண திருட்டுங்க.
அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே திருடிட்டு அவன் தான் திருடுறான் இது எல்லாமே தெரியும். பட் ஆனால் அவனுக்கு கீழவே உட்காந்து அவங்ககிட்ட எம்ப்ளாயா வேலை செஞ்சு நாலு மணிக்கு இதானே அப்படியே வந்துடும், அப்படியே வெளில வந்துடும். நானும் ஏதாவது கேளுங்க ஏதாவது பண்ணுங்கன்னு நான் மட்டும் நான் பேசுவேன். So, like, these are all some of the things that has happened. உள்ள நடந்த விஷயங்கள் சிலது. இந்த கம்பெனிக்கு வந்து எந்த பிரசன்ஸுமே கிடையாது, ஆன்லைன் பிரசன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. லைக் ஷிடன் நோ அவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எப்படி அதெல்லாம் தெரியவே தெரியாது. வி வில் கோ அதை அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துருவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ் இவங்களோட ஜிஎஸ்டி அந்த லொட்டு லோஸுக்கு எல்லாத்தையும் எடுத்து பிரித்து மேஞ்சிருவோம். பட் லெட்ஸ் ஹியர் வாட் ஷீ சேஸ். ஒரு மொக்க கம்பெனி கூட வெப்சைட் இருக்கும், உங்க இதுல ஏதாவது வெப்சைட் இருக்கா, ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, ஒண்ணுமே இல்ல. நாங்க எதை வச்சு நாங்க நம்புறது? அப்புறம் வந்து எப்படி நீங்க சேலரி போறீங்க அப்படின்னா, ஒரு சூட் கேஸ்ல வந்து போய் அமௌண்ட் குடுத்துருவாங்களாம். குடுத்துட்டு நேம்ஸ் எல்லார் நேமும் எழுதி இவங்களுக்கு 10,000 இவங்களுக்கு 12,000 அவனுங்க வந்து லிஸ்ட் எடுத்துட்டு போய் சைதாப்பேட்டை எஸ்பிஐ ஆபீஸ்ல கொடுப்பாங்களாம். அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு போட்டு விடுவாங்களாம். அதுவே எனக்கு அந்த கம்பெனில 1 இயர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே. என்னது சூட் கேஸ்ல? சூட் கேஸ்ல பணம் எடுத்துட்டு போயிட்டு ப்ரோ சைதாப்பேட்டை எஸ்பிஐ பிரான்ச் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு விட்டுருவாங்களாம். லிஸ்ட் கொடுத்துருவாங்க. 60 பேர் இருக்காங்களாம். 60 பேர்த்துக்கு ஒருத்தவங்களுக்கு 10,000 12,000 இவங்களுக்கு எல்லாம் 16,000 இருந்துட்டு நீங்க பேத்துக்கு ஒருத்தவங்களுக்கு 10,000 12,000 இவங்களுக்கு எல்லாம் 16,000 லிஸ்ட் கொடுத்துட்டு வருவானுங்களாம். அந்த லிஸ்ட் வரியாதான் எங்களுக்கு சேலரியே போட்டிருக்கானுங்க. அந்த பணம் எங்க இது நடந்து முடிஞ்சு எப்போ ஃபன்மேலான்னு ஆரம்பிச்சாங்க? இது நடந்துட்டு இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து இந்த பரிதாபங்கள் டீம், அதுக்கப்புறம் அந்த நியூஸ் அட்டை எல்லாம் ஆபீஸ்க்கு வருவாங்க. கேட்டீங்களா மக்களே, எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா யார் வருவாங்க? பரிதாபங்கள் டீமு, ப்ளூ சட்டை மாறங்களாம் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எதுக்கு ஆஃபீஸ்க்கு? திருட்டு பசங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? திருட்டு பசங்க ஆஃபீஸில் உங்களுக்கு என்ன வேலை? பாப்போமா, பாப்போமா மக்களே. வந்துட்டு இந்த மாதிரி ஃபன்மெல் வந்து ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன வீடியோவில் பேசணும்னு சொல்லுங்கள். ப்ளூ சட்டை, ப்ளூ சட்டை மாறனு இவங்க அந்த ஃபார்மர் எம்ப்ளாய்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபன்மெலான்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். எனக்கு இதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னால், வெளியில் தெரிஞ்சது எல்லாருக்குமே கேஷுவலாக என்னென்னு சொன்னால், ஃபன்மெலானுக்கு இவங்க லைட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க இவ்வளோதான். பட் சந்தேகங்கள் எங்கே எழும்புது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க இந்த எம்ப்ளாயீஸ் இவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க, நாங்கள் ஃபன்மெலான்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஹியர் இட். வந்துட்டு எங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு 10,000 12,000 இவங்களுக்கு எல்லாம் 16,000 லிஸ்ட் கொடுத்துட்டு வருவாங்க நவம்பர். அந்த மாதிரி எனக்கு இதா தெரியலுக்கு வருவாரு இவங்க பரிதாபங்கள் டீமும் ஆபீஸ்க்கு வருவாங்க. ஆபீஸ்க்கு வருவாங்க வந்து நீங்க லீடர்ஸ் மட்டும் உட்கார்ந்துருப்பீங்க, என்ன நடக்கும், என்ன டிஸ்கஷன் நடக்கும்? அப்பதான் ஆரம்பிக்க போறாங்க. இது வந்து நவம்பர்ல நடந்துச்சு 2018 முன்னாடியே. ஆமா, சரி நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா, அவனுங்க வந்து பரிதாபங்கள் டீம், அதுக்கப்புறம் அந்த நியூஸ் அட்டை எல்லாம் ஆபீஸ்க்கு வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஃபன்மெல் வந்து ஒன்று ஆரம்பிக்க போறோம், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நான் என்ன வீடியோல பேசணும்னு சொல்லுங்க. ப்ளூ சட்டை வந்துட்டு எங்க அந்த லீடர்ஸ் மட்டும் உட்காந்துட்டு இருப்போம், அவங்க கிட்ட நான் என்ன வீடியோல பேசணும்னு சொல்லுமா? ப்ளூ சட்டை ஆபீஸ்க்கு வருவாரு, இவங்க பரிதாபங்கள் டீமும் ஆபீஸ்க்கு வருவாங்க. ஆபீஸ்க்கு வருவாங்க வந்து நீங்க லீடர்ஸ் மட்டும் உட்கார்ந்துருப்பீங்க, என்ன நடக்கும், என்ன டிஸ்கஷன் நடக்கும்? அப்பதான் ஆரம்பிக்க போறாங்க. இது வந்து நவம்பர்ல நடந்துச்சு 2018 ஆமா 2018 நவம்பர்ல நவம்பர் அந்த மாதிரி எனக்கு இதா தெரியல. ஆனா 2018 ப்ரோ இந்த புயல் கூட வந்துச்சு, கஜா புயல் சம்திங். அதுல எல்லாம் கூட இவங்க ஏதோ ஃபண்ட் மாதிரி கொடுத்தாங்க, 1 crore சம்திங். அப்புறம் கேரளால ஏதோ இது வந்துச்சு, அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, ஆபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க? ஆபீஸ் வந்துட்டு நீங்க சொல்லுங்கம்மா, நான் என்ன மாதிரி நான் பேசணும் ஃபன்மெலான்ல, நீங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கேட்பாரு எங்க கிட்ட. அப்புறம் அவர் சொல்வாரு, நான்லாம் ரிவ்யூ எல்லாம் வந்து கரெக்டா தருவேன், ஏன்னா வந்து என்ன நல்லா கேட்டுக்கோங்க. ப்ளூ சட்டை மாறினு சேங், நல்லா ரிவ்யூலாம் ரொம்ப கரெக்டாக தருவேன். நிறைய பேர் கொலை பண்ணவே வந்திருக்காங்க இந்த படத்தை பார்த்து, நான் ரிவ்யூ வந்து கேவலமாக கொடுத்ததுக்கு. அதுக்கு நான் சொல்லியிருக்கேன்,
இந்த மாதிரி வந்து நான் வந்து உனக்கு நானே காசு போட்டு பாப்கார்ன் எல்லாம் வாங்கி கொடுத்து நான் உன படம் பார்க்க வைக்கிறேன், நீ ரிவ்யூ பார்த்துட்டு அந்த படம் வந்து நல்லா இருக்குன்னா சொல்லு, நான் வேணா என்னோட கைய அறுத்துக்கிறேன். அந்த மாதிரி நான் ரிவ்யூக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படம் பார்த்து கரெக்டா ரிவ்யூ தரவேன், அதனால நான் இது என்ன சொல்லலாம்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே. அப்புறம் ஃபன் மெலோன்னா என்னன்னா சார், அப்ப ஃபன் மெலோன் வந்து இந்த மாதிரி இல்ல ப்ரோ, 1% கமிஷன் மாதிரி இல்ல. அப்ப எப்படி இருந்ததுன்னா, இந்த மில்லாப் இருக்குல்ல, மில்லாப் மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் காசு இது பண்ற ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி, க்ரௌட் ஃபண்டிங் அப்ளிகேஷன், அந்த க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி இருந்தது. க்ரௌட் ஃபண்டிங் தான். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து க்ரௌட் ஃபண்டிங் அது ஆரம்பிச்சது. ஓகே ஓகே. அப்போ ஆனா அப்பவே வந்து இவங்க ஆபீஸ் வந்துட்டு போவாங்க. யாரோ வந்து போறா, பரிதாமங்கல் டீம்ல கோபி வருவாரு, சுதாகர் வருவாரு. ஆமா. அப்போ இவரோட ப்ளூ ஷர்ட்டை மாறன வருவாரு. ஓகே. இவங்கள நான் ஆபீஸ்ல பாத்துர்க்கேன். ஓகே. அடிக்கடி வருவாங்களா? அடிக்கடி வருவாங்க, வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் க்ரௌட் ஃபண்டிங்னா என்னன்னு சொல்லுங்கம்மா. அவர் வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத, தமிழ பாமர மக்கள் வந்து எப்படி இது பண்றாங்களோ அந்த மாதிரி சொல்லு அப்படின்னோடனே. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இவங்க ஏமாத்துறது இந்த பாமர மக்களை தான். எதுவுமே தெரியாதவங்க டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று வேணும். நான் சொன்னல இந்த கோவிட் டைம்ல லைக் இவங்க பிளான் பண்ற டைமிங்லாம் பாருங்க, கரெக்டா கொரோனா வரப்போகிற டைமு, லைக் ஏதாவது லாக்டவுன் போட போகிற டைமுக்கு முன்னாடி, இது அவங்களுக்கு அதான் அது அதை வச்சுட்டு தான் பிளான் பண்ணாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் பிளான் தட் வாஸ் எக்ஸிக்யூட்டட். அவர் கேட்பாரு, நான் இவங்களும் லூஸ் மாதிரி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம், நம்ம நல்லா அவங்க கம்பெனிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணா கம்பெனி நம்மளை தூக்கி விடும்னு சொல்லிட்டு. நான் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணதில்ல, நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து இது என்ன பேசுதுன்னு கேட்கும்போது, க்ரௌட் ஃபண்டிங்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேத்துக்கு வந்து. அப்புறம் கவின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு வந்து 50 லட்சமும் சம்திங் இங்க ஹெல்ப் பண்ண மாதிரி காமிச்சாங்க ப்ரோ க்ரௌட் ஃபண்டிங்ல. அது எனக்கு தெரியல, ஆனா நிறைய பேர் க்ரௌட் ஃபண்டிங்ல 23,000, 10,000 எல்லாம் ரேஸ் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு அமௌண்ட் போச்சுன்னா அது கூட தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபன் மெலோன் வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஓகே. அப்பவே இவங்கலாம் வந்து பாத்து இவங்கலாம் வந்து ஃபன் மெலோன் பத்தி பேசுவாங்க. அப்பவே ஓகே க்ரௌட் ஃபண்டிங் இதா வந்துச்சு. அப்புறம் வந்து என்னாச்சுன்னா 2019ல் வந்து நாங்க பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேட் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன் வீட்டுல, அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நான் வேற ஏதாவது பண்றேன் அப்படின்னோடனே. நான் கெட் டு தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் பார்ட். இதுல லைக் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான பார்ட் என்ன, இதுல முக்கியமான இம்பார்ட்டன்டான பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கும் யாரு நம்ம பரிதாபங்கள் டீமை, இந்த இவங்களாக இருக்கட்டும், யார் நம்ம ப்ளூ ஷர்ட்டை மாறினா இருக்கட்டும், இவங்களுக்கும் இதுக்கெலாம் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்லாம் வந்துட்டு போயிட்டு பார்த்து பேசிட்டு போகிறோம் அப்படின்னு அவசியம் கிடையவே கிடையாது. இல்லை எனக்கு இன்னொரு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கூட வந்துச்சு. பரிதாபங்கள் டீம் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து டீலாம் குடிச்சிட்டு இருக்க மாதிரி, டீ குடிச்சிருக்கிற மாதிரிலாம் எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. கூட சேர்ந்து டீ குடித்தவங்க ஒரு சில பேரே எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு இதில் வந்து ரொம்ப க்யூரியஸான விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்க அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாமே பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், சர்ச் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பரிதாபங்களோட அட்ரஸ். பரிதாபங்களில் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா எதுவுமே வராது, ஆஃபீஸ் அட்ரஸ் எதுவுமே இருக்காது. இது மாதிரி கம்ப்ளீட்டாக அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணவங்களாம் நான் பார்த்ததே கிடையாது. ஜிஎஸ்டி நம்பர் கிடச்சிது. இந்த ஜிஎஸ்டி நம்பர் இது பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸோட ஜிஎஸ்டி நம்பர். பரிதாபங்கள் உங்களோட இது வந்து உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னு சொன்னால் யூ கேன் ப்ரூவ் இட். ஓகே. ஸோ சாரி, ஜிஎஸ்டின்ற நம்பருங்க, யா பேன் நம்பர், சாரி, இது உங்கள் பேன் நம்பர் இல்லைனா நீங்கள் தாராளமாக அதை ப்ரூவ் பண்ணலாம். இதில் எனக்கு கிடச்ச ஒரே ஒரு பின்கோடு வந்து 6000024. ஜஸ்ட் போஸ்ட் இட் இஸ். ஏன்னா எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சாக்கணும் எங்கே இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அட்ரஸ் என்னென்னா, இவங்க கோடம்பாக்கத்தில் இருக்கிறாங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இவங்க கோடம்பாக்கத்தில் இருக்காங்க, கோடம்பாக்கத்தில் தான் இவங்க ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரிய வந்துச்சு. இது எனக்கு ஒரு க்ளூ எனக்கு தெரிய வந்ததுக்கு. ஸோ ஐ வாஸ் செக்கிங் வித் எவ்ரிபடி, லைக் இது இதில் என்ன நடந்துச்சு, யார் யார் இருக்கா, லைக் எங்கே எந்த ஏரியாவில் எங்கே வந்து இவங்களோட ஆஃபீஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மை டீம் சுற்றி அலசி இது பண்ணி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது வி டாக் டு திஸ் அனதர் பர்சன். அப்போ அவங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம கேட்போம். ஸோ நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன், நான் இதுக்கு அட்ரஸ் வந்து கிடைக்கிறதுக்காக நான் வேணும்ட்டே ஐ வாஸ் லைக் க்ராஸ் க்வெஸ்சனிங் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். லைக் லெட்ஸ் ஹியர் த கான்வர்சேஷன். ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், எனக்கு வந்து சி நீங்கள் வந்து ராமானியம் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்காருன்னு சொன்னீங்களா? ஏதோ ஒரு நேற்று அட்ரஸ்
சுப்பிரமணிய நகர் அங்க இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சுப்பிரமணிய நகர் திருவான்மையூர்ல இருக்கு அதுவா? இல்ல இல்ல கோடம்பாக்கம். முத்தூட் ஃபைனான்ஸ்ல இருந்துச்சு எனக்கு கரெக்டா தெரியல ப்ரோ. நீங்க அப்படியே கூகுள்ல வந்து டிபிஐ டைப் பண்ணுங்களா. டிபிஐ டிஜிட்டல் லைஃப் அதுல தெளிவா இருக்கும் கோழம்பாக்கம். நான் வந்து ஆர்காட் ரோட் இதை மென்ஷன் பண்ண தெரியுதா? ஐ வாஸ் லைக் மென்ஷனிங் திஸ் பார்ட். ஸோ இவர் சொல்கிறத நான் வந்து ட்ரை பண்ணி ஜஸ்ட் சுப்பிரமணிய நகர்னு போட்டால் கோடம்பாக்கம் டிபிஐன்னு போட்டால் மட்டும் தான் இம்ப்ளிமெண்டேஷன். டிபிஐன்னு போட்டாலும் வரவே வராது பார்த்தீங்களா? வெங்கட முன்னாடி நம்பர் 75 ஆர்காட் ரோட் வெங்கட சுப்பிரமணிய நகர் கோடம்பாக்கம். அதுதான் அதுதான் அதே அட்ரஸ் தான் அவனுங்கள் தான். அப்படியா? ஆமாம். அவங்க அட்ரஸ் எங்கேயாச்சும் எடுக்க முடியுமா? யாருது ப்ரோ? அவங்க வந்து வெப்சைட்ல எதுவுமே போடல ப்ரோ. எதுவுமே போடல? பரிதாபங்கள் எதுவுமே வெப்சைட்ல எல்லாம் எதுவுமே போடல. பரிதாபங்கள் என்ன கம்பெனி? இது யூடியூப்ல ஏதாச்சும் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? அவனுங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவனுங்களோட இது எங்கேயுமே கொடுக்கல அவனுங்க. ஓகே, அந்த அளவுக்கு சீக்ரெட்டிவாவா? அவனுங்க எங்கேயுமே கொடுக்கல அவனுங்களோட இது. நான் எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் பரிதாபங்களுடைய அட்ரஸ் கேட்கும் போது அவன் ஒரு அட்ரஸ் கொடுத்தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம கேஸ்க்காக நம்ம டிபிஐயோட அட்ரஸ் தேடும் போது இந்த அட்ரஸ் கேட்டுது. இதை நம்ம எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ரெண்டுமே ஒரே அட்ரஸ்ஸு. ஓ, அப்போதான் எனக்கே தெரிஞ்சது. இனிமேல் இதான் என்னோட ஐப்ரோ தூக்கிறேன். ஐப்ரோ தூக்குனாதான் அது வந்து எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் மட்டும் கிடையாது, இவர் வந்து எனக்கு அட்ரஸ் இது கன்ஃபார்ம் பண்ணார். ஒரு 4-5 பேர் நேரில் ஸ்ட்ரைட்டாகவே தே ஆல்சோ செட் இதை வந்து அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்றதுக்கெலாம் சொன்னாங்க. மேபி பரிதாபங்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? பிகாஸ் கைடு நோ லைக் எவ்வளோ பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. பரிதாபங்கள் productions what 3.05 million இவ்வளவு பேருக்கு பதில் சொல்லியே ஆகணும் இல்லையா? அப்ப உங்களோட ஆபீஸ் எங்க இருக்கு? நீங்க ஒரு ட்ரான்ஸ்பரண்டான ஒரு யூடியூப்னா உங்களோட ஒரு ஆபீஸ்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்போ உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு அட்ரஸ் எதுவுமே எங்கேயுமே இல்லையே. அப்போ அதுக்கான அட்ரஸ் சொல்லலாமே. இங்கே இருந்தீங்களா இல்லையான்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணலாமே. நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நேரில் பார்த்தவங்க, உங்கள் கூட டீ குடித்தவங்க, அதுக்கப்புறம் இதில் அட்ரஸ் இதுதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண எல்லாருமே வந்து எல்ஜிஎஸ் லைக் ஓப்பன்லி புட் இட் அவுட். நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக ஒரு லைவ் வந்து அவங்கள்ட்ட ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக பேசலாம். இது அட்ரஸ் இல்லை, அப்போ நீங்கள் எப்படி அங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்றது எல்லாமே கேட்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் வந்தது பொய் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் நிரூபிக்கலாம். அங்கே வேலை செஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேரையாச்சும் சாட்சி இருக்காங்க. நீங்கள் அங்கே வந்துட்டு போனது எல்லாத்துக்குமான ப்ரூஃபு எல்லாத்துக்குமே. ஸோ வில் ஜஸ்ட் லைக் கோ ஃபார்வர்ட். இன்னும் நான் அதை போகிறேன். நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவனும் அதான் சொன்னான், அது ஒரு அப்பார்ட்மெண்ட்ரா அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னான். பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸா? எஸ் ஸோ ஸோ தட் இஸ் த ஹோல் மேட்டர். நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ஹோல் விஷயமே அதுதான். அட்ரஸ் ஒரே இடத்துல தான் அவங்களுக்கு இருக்குது, இருந்திருக்காங்க. மேபி இப்போ இல்லாமல் இருக்கலாம், பட் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கான ப்ரூஃப்ஸ் அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ எனக்கு வந்து இந்த டிபிஐ என்ன கம்பெனி, என்ன விஷயம், யார் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இதுதான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ 1,000,000 வந்து ஐ திங்க் இந்த கம்பெனி வந்து கேபிட்டல் ஆத்தரைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இட்ஸ் வர்த். Yes, it's 10 lakhs. I'm bad with numbers, especially zeros. Yeah. All right. And இதில் முக்கியமான ஆள் வந்து இந்த பிரவீன் குமார் ஜெயக்கோடி. இவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அவரோட டின்னர். நோ அதர் கம்பெனி அஃபிலியேட்டட். திஸ் இஸ் தி ஓன்லி கம்பெனி விச் இஸ் இதுதான் ஒரே கம்பெனி.
இந்த டிபிஐ வந்து இவர் வந்து பேங்காவோ இல்லை அது பேங்க்குன்னு சொல்லியோ இது மாதிரியோ இவர் பண்ணவே இல்லை. இவர் எப்படி இங்கே கவர்மெண்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா, டிபிஐ டிஜிட்டலைசேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் லிமிட்டட்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இதை சொல்லிட்டார். ஆனால் ஏன்னா டூயிங் பிஸ்னஸ் ஆஸ் வந்து எந்த நேமாக வேணால் இருக்கலாம், பட் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் நேம் இங்கே சொல்லியிருக்கணும். இப்போ ஒரு பேங்க் அப்படின்னு சொன்னால் அவர் ஆர்பிஐட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், இல்லை ஒரு ஃபின்டெக் கம்பெனினா இதுக்கு தகுதமான பெர்மிஷன்ஸ் எல்லாமே அவர் வந்து வாங்கியிருக்கணும். இது ஃபின்டெக்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு. But he didn't do this. I'll tell you what this rascal did. What he did was, ஒவ்வொருத்தங்களும் எப்படி ஏமாத்தினார் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகே, இந்த டிபிஐக்கு வந்து இவரே ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒன்று சொல்ல ஆரம்பித்தார். சாரி, இதுதான் அந்த ஃபுல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு இவர் டிபிஐ எப்படி சொல்ல ஆரம்பித்தார்னா, இங்கே டிபிஐ டிஜிட்டலைசேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் லிமிட்டட்னு கொடுத்துட்டு இங்கே இந்தியா லோகோ இதெல்லாம் போட்டுட்டு டிஜிட்டல் பேங்கிங் இந்தியா அப்படின்ற வேர்டை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதை பார்த்துக்கோங்க, இது இவங்க தான் ஃபன் மேலான இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு. இருங்க, நம்ம ஃபன் மேலான அஃபிஷியல் சைட்டுக்கே போவோம். வேர் இட் இஸ், யா, ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. தா டிபிஐ டன், தே வாண்டட் ந சர்வர், அதுக்கெல்லாமே உள்ளே போயிட்டு கூட காமிக்கலாம், பட் அது வந்து என்ன சொல்கிறது, இட் வுட் பி இல்லீகல். பட் ஐ திங்க் சைபர் க்ரைம் கேன் வெரிஃபை திஸ் இஃப் தே வாண்டட் டு. அதில் என்னோடய அவசியமோ எதுவும் நீடோ எனக்கு எதுவும் அவங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு நேம் வச்சது இந்த மாதிரி. ரெண்டாவது, இதை வச்சு கொஞ்ச நாள் ஏமாத்திட்டு பீப்புள் எல்லாம் டிபிஐ டிஜிட்டல் பேங்கிங் இந்தியா அப்படின்ற கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளியில் தான் பிராண்ட் பண்ணுறது. இவர் தான் லைக் எல்லாரையும் இப்படி தான் ஏமாத்துறது. உள்ளால் இன்னொரு திருட்டுத்தனம், இதில் கொஞ்சம் பேர் வந்து இது வந்து திருடுறது, இது எல்லாமே கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கண்டுபிடிச்சி இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், பாலிமரில் இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. இது எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்போம். நான் அதை நான் இப்போ காமிக்கிறேன். பாலிமரில் இந்த நியூஸ் இருக்குது. 1000 பட்டதாரிகள் August 4, 2019 அவங்க போடும்போதே 2019, அவன் 2019லேருந்து 2021 இதுக்குள்ளே இன்னொரு 1000 பேர் ஏமாது. எனக்கு தெரிஞ்சு 2000 பேர் சும்மா இல்லைங்க, நான் லைக் ஒரு சும்மா நான் போடுறேன், ஒரு கணக்கு போடுறேன். 2000 பேர் இன்டூ 350,000, கரெக்டாக ஜீரோ போட்டேனா? ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டு இந்த லைக் இது வந்து ரீட் பண்ண முடியல யாராவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படியே போட்டு இன்வெர்ட்ஸ்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 700 மில்லியன், தட் இஸ் 70 crores. ஒன்ஸ் இன்ஸ் 100,000, 1,000 lakh, 10 lakh crore, 10 crore, எஸ் 70 கோடிங்க. ஜஸ்ட் இந்த 2000 பேர் வேலை கொடுக்குறேன், எஸ்பிஐயில் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், பிரபல பேங்கிங்கில் வேலை வாங்கி. நான் 3.5 லட்சம் ஏன் நான் அந்த ஆவரேஜ் அமௌண்ட் எடுத்து போட்டிருக்கேன்னா, நிறைய பேர்ட்ட 3.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. இவங்க ஒருத்தங்க எனக்கு சொன்னவங்கள்ட்ட 2,75,000 ரூபா, ஒரு சில பேர்கிட்ட 50-60 பேருக்கு மேலே 15 லட்சம். இவங்களுக்கு தெரிஞ்சு 15 லட்சம், 12 லட்சம், 16 லட்சம் இது பேங்க்கில் எஸ்பிஐயில் வேலை வாங்கி கொடுக்கணும் இவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸிங் பண்ணி கொடுத்துரு. இதுக்கு முக்கியமாக இருக்கிற காரணம், இந்த நௌக்கரி இந்த மாதிரி போர்ட்டல்ஸில் போட்டதுக்கப்புறம் இந்த கன்சல்டன்சி, நான் அதை வரேன், அவங்களுக்கு தனியாக இருக்குது இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணுற கன்சல்டன்சிக்கு தனியாக இருக்குது. இதே வீடியோவிலே ஒரு கன்சல்டன்சியோட கதையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபேக் கன்சல்டன்சிஸுக்கு மற்றது வரேன், அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன். இவனுங்க லைக் 70 கோடிங்க. இந்த பிரவீன் ஜெயக்கோடி அப்படின்றவருக்கு 31 வயசு ஆகுது. ஐ பிலீவ் அவருக்கு வயசு வேறு ஏதாவது தவறான வயசு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கிட்ட சொல்லலாம். 70 கோடி, ஜஸ்ட் 2000 பேர், எவ்வளோ சூப்பராக ஏமாத்திருக்காரு பாருங்க. இந்த பாலிமரோட இந்த வீடியோ பார்ப்போம். பாலிமர் ஸ்ட்ரைக் கொடுத்துடாதீங்க, உங்களை பற்றி புகழ்ந்து தான் வீடியோ போட்டிருக்கேன். சென்னை கோடம்பாக்கம் போரூர் உள்பட கோடம்பாக்கம் அவங்களும் அதே இடம் சொல்றாங்களா, 4 இடங்களில் டிஜிட்டல் பேங்கிங் இந்தியா என்ற பெயரில் தனியார் நிறுவனத்தை பிரவீன், ஐயப்பன், கிருஷ்ணன் ஆகியோர் நடத்தி வருகின்றனர். கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ 10,356 views தான், அதுக்கு மேலே எதுவும் போகவே இல்லை. இந்த வீடியோ இது பண்ணவே இல்லை. இந்த வாரம் நான் வீடியோ கீழே என்னாச்சுன்னு சொல்லிட்டு, வங்கியில் வேலை என்று வாட்ஸ்அப், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் தரகர்கள் மூலம் விளம்பரம் வெளியிட்டு இதுவரை 1000 பட்டதாரிகளை பணிக்கு சேர்த்துள்ளனர். பலரிடம் இது மத்திய அரசு பணி என்று ஏமாற்றி 2 லட்சம் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை தரகர்கள் மூலம் வசூல் செய்ததாக கூறப்படுகின்றது.
சிலரிடம் முன்பணம் பெறாமல் வேலைக்கு வந்தால் மட்டும் போதும் என்கிற ரீதியில் பணிக்கு சேர்த்துள்ளனர். வங்கிகளின் கணினி சேவைகளை ஒப்பந்தம் எடுத்து தங்கு தடையின்றி வழங்குவதுதான் இவர்களின் பணி என்றும், ஆபரேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் என்ற பெயரில் பணி அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஆர்வத்துடன் பணிக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கு 4 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக தவித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள். மார்ச்ல ஜாயின் பண்ண கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் ஆகி போச்சு. என் கம்பெனிலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்லை. சேலரின்னு கேட்டாலே அவங்க இப்போ போடுறோம் அப்போ போடுறோம், 1 மந்த்தில் கிளியர் பண்ணி தந்துடும், 2 மந்த்ஸில் கிளியர் பண்ணி தந்துடும், அதுதான் அவங்க சொல்கிறாங்களே தவிர கிளியர் பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ கூட கேட்டால் கிளைம் சர்டிஃபிகேட்டுன்னு பேரில் போட்டு தராங்க, அதுவே 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போ கூட என்னால் சர்வே கூட பண்ண முடியாத நிலைமையில தான் இப்போ இருக்கேன். இந்த நிலையில் கோடம்பாக்கம் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்திய பிரவீன் என்பவர் விரைவில் ஊதியம் நிலுவையின்றி வழங்கப்படும் என்று உறுதி அளித்து அவர்களை அலுவலகத்திற்குள் அழைத்துச் சென்றார். அதே நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த செய்தியாளரிடம் சில ரவுடிகளை இதான் முக்கியமான பாட்டு கேட்டீங்களா, எவ்வளவு நாள் வீடியோ, எங்க வீடியோ, எங்க வேர் இஸ் த வீடியோ, வீடியோ என்னாச்சு போடுறேன்னு சொன்னீங்களே, எங்கே வீடியோ? இதில் இன்னொருத்தர் கோஸ்ட்டுக்கிட்ட காசு வாங்கிட்டீங்களா? ஏங்க பாலிமர் நியூஸ் எவ்வளோ பெரிய நியூஸ் சேனல், கோஸ்டோட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு, 6.41 மில்லியன். அவங்களுக்கே ரவுடிங்கள் வச்சு கொலை மிரட்டல், என்னாச்சுன்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம். பிரவீன் என்பவர் கொலை மிரட்டல் விடுத்தார். இவர் தெரியுதா, பாலிமர் நியூஸ் ஜேர்னலிஸ்டுக்கே கொலை மிரட்டல். இவர்களை போன்ற நபர்கள் மற்றும் வேலை வாங்கி கொடுப்பதாக கூறி லட்சங்களை பறித்து கொண்ட இடைத்தரகர்கள் மீதும் காவல்துறையினர் புகார்களை பெற்று உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் ஆதங்கமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹேமந்துடன் செய்தியாளர் பாஸ்கர். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, பாலிமர் ரஞ்சித் எங்க? இதுக்கு அவர் ஏன் இந்த நியூஸை கவர் பண்ணல, ஏன் இதை பேசலை, இப்போ எதுக்கு பாலிமர் இதை விட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த நியூஸ் சொன்னதுக்கப்புறம் ஹெச்ஆர் ஆஷான்னு ஒருத்தங்க நேமில், நேம் கூட தவறாக இருக்காது, அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். இதில் நீங்கள் கமெண்ட் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது உண்மையிலுமே இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் இதில் சொல்லியிருப்பாங்க. சரியா, இதை ஃபேக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்திருக்கும் பாருங்கள், ஃபேக் நியூஸ், ஐ சப்போர்ட் டிபிஐ, திஸ் இஸ் ஃபேக் நியூஸ். இது யார் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லி ஃபேக் நியூஸ். ஒரு பேட்ச்சுக்கிட்ட ஆஷான்ற ஒரு ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷான்னு ஒருத்தங்க வந்து இந்த வீடியோ டிஸ்லைக் போட்டு இதை கமெண்ட் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்து எனக்கு தெரிஞ்சு இதை பாலிமர் நியூஸ்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணலாம். யாராக பாலிமர் நியூஸில் வேலை செஞ்சதை கன்ஃபார்ம் பண்ணலாம், டிபிஎல்ல வேலை செஞ்சு இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கே வேலை செய்கிற டீம் லீட்ஸ் எல்லாத்தையும் ஒரு 50 பேர் எடுத்துகிட்டு போயிட்டு பாலிமர் நியூஸ் சேனலுக்கு முன்னாடி என் கம்பெனியை அசிங்கப்படுத்தினீங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் கூப்பிட்டுட்டு போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ண வச்சார். உண்மையாக இல்லையா? இப்போ பிரவீன் வந்து ஒரு காரில் தனியாக இருந்தார், ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தார். அந்த காரில் பிரவீன் கூட இருந்த அரசியல் பிரமுகர் யார்? அது எந்த அரசியல் பார்ட்டின்னு சொல்ல முடியுமா? அண்ட் தென் அது முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அது அன்றைக்கி 5 or 6 பேர் கரெக்டாக நம்பர் எனக்கு தெரியல, அன்றைக்கி சாயங்காலம் அவங்களாம் ரிலீஸ் ஆனாங்க. இது அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கூட கன்ஃபார்ம் பண்ண முடியும். மை ஹோல் க்வெஸ்சன் இஸ், இவ்வளோ நாள் கேட்டிங்கல்ல இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டீங்க, அவங்கள்ட்ட காசு இந்த வீடியோ, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளில எடுத்துகிட்டு வரதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் அதை எடுத்துகிட்டு வரேன், இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்னென்ன விஷயங்கள் வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணார், ப்ரோ நீங்கள் போஸ்ட்டை நீங்கள் போட்ட உடனே வந்து எங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட எக்ஸ்டென்ஷன் யாருக்கு காசு கொடுக்க, அதை நான் நெக்ஸ்ட்டு வரேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயீஸ் லைக் இது ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி பண்ண முதல் திருட்டு வேலை என்னென்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பண்ணது, அதுவே 70 கோடிக்கிட்ட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான், லைக் இவங்கக்கிட்ட நீங்கள் காசு உடனே எங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போஸ்ட்டு போட்ட உடனே உங்களுக்கு அவ்வளோ பவர் ப்ரோ, அப்படி இப்படிலாம் சொல்லி நீங்கள் எதாவது போஸ்ட்டு போட்டு எங்களுக்கு வர வர காசை டெஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா எங்கள் சாபம்லாம் உங்களை சும்மா விடாது, எங்களுக்கெல்லாம் காசு வராமல் போய் அப்படிலாம் சொன்னாங்க. நானும் பார்த்தேன். எனக்கு இதில் என்ன ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்படிலாம் யாரும் போனவன், நான் யார்? ஆஃப்டர் ஆல் ஐம் நத்திங்,
ஐம் ஜஸ்ட் ஜேசன் சாமுவேல், ஒரு ஜஸ்ட் ஒரு ரெகுலர் கை. நான் ஒரு யூடியூபரே கிடையாது. நான் சும்மா ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போட போகிறேன், ஒரு இதில் ஒரு வீடியோ சொல்ல போகிறேன்னு சொன்னோன்னே இது என்ன அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திகிற போது, இவ்வளோ வீடியோ யூடியூப்பில் இருக்கும்போது ஏன் எனக்காக மட்டும் இது பண்ணணும், அவசியமே கிடையாது, ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், அனானிமஸாக ஒவ்வொரு ஐடி, ஒவ்வொருத்தர் நேம் வச்சுட்டு ஒவ்வொரு ஐடி, ஒரு சிலது வந்து பாலிட்டிஷியன்ஸோட ஐடி. ஐம் நாட் கோயிங் டு ரிவீல் என்ன பாலிட்டிஷியன் இதுன்னு சொல்லிட்டு எந்த பார்ட்டின்னு ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. மிரட்டல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. தம்பி இதை விட்டுரு, உன் அட்ரஸ் தெரியும், உன் அட்ரஸை வந்து ஒருத்தர் ஏற்கனவே ஒரு ஜென்டில்மேன் வந்து அவரோட போஸ்டில் உன் கம்பெனி இதோட ஒரு அட்ரஸ் இதை போட்டுட்டாரு, வந்து வீட்டில் வெட்டுவோம், இது வெட்டுவோம், ரோட்டில் வெட்டுவோம், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ மிரட்டல் விஷயம். இதை போடக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் ஏமாற்றப்பட்டவங்க இருந்தாங்க. இந்த சூப்பர் பேக்கிங் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோபி சுதாகர் அதிகமாக ப்ரொமோட் பண்ண ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட்டவங்க ஒரு 750 ஒரு 800 பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்து டெலிகிராமில் இருக்காங்க. அந்த குரூப்பை நான் ஜாயின் பண்ணேன். அதில் இவங்களோட ஆளுங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அனுப்பிச்சு டெலிகிராமில் அவ்வளோ கொலை மிரட்டல், குடும்பத்தை பற்றி இழிவாக பேசுகிறது அப்படி இப்படி இப்படின்னு. டெலிகிராமில் என்ன ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொன்னால், இவனுங்க பேசிவிட்டு டக்குன்னு டெலிட் பண்ணிட்டாங்கன்னா எந்த ப்ரூஃபுமே இருக்காது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எதுவும் பண்ணலை அப்படி இல்லைனா நோ ப்ரூஃப், தெர் வில் பி நோ ப்ரூஃப். அவங்க யூசர் நேம் மாற்றிடுவாங்க, எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. ஏன்னா நம்பர் தெரியாது இல்லையா, இதுதான் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். தி யூஸ் டு டூ ஆல் ஆஃப் திஸ். இந்த த்ரெட்டை நான் டீல் பண்ணுறதுக்கு ஹேட் டு டேக் ஒரு 1 to 2 weeks பிரேக் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. என் டீம்கிட்ட சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடமாக இருந்துச்சு. இந்த விஷயத்துலையுமே கூட இங்கே யாரும் சி மற்றவங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் சேனல் வச்சிருக்காரு, ரெகுலராக வீடியோ போட வேண்டியது, நம்ம என்டர்டெயின்மெண்ட் தானே, ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்கட்டுமே அவருக்கு என்ன அப்படி தான் நினைப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது, என்ன இருக்குது, லைக் நோபடி கேர்ஸ். இப்போ நானே வந்து ஒரு ஒரு விஷயம் ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், பெரிய விஷயம். அதில் ஒரு 2 விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் இருந்து அதில் ஒரே வீடியோவில் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு விஷயம் மட்டும் தான் பெருசாச்சு. என்னாச்சு அடுத்த விஷயம், வாட் ஹேப்பன் டு விஜய் கோயம்புத்தூர், ஏன் பண்ணலை, எவ்ரி ப்ரூஃப் வாஸ் தேர், எவ்ரி திங் வாஸ் தேர். அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சீரியஸாக எதுவும் நடந்துச்சா, பீப்புள் பேசலை. மேபி லைக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் டூயிங் இட்ஸ் திங், பட் பீப்புள் ஆர் நாட் டாக்கிங். பீப்புளுக்கு வந்து எது டாக்கிங் பாயிண்ட், எது சுவாரஸ்யமாக இருக்குது அதை எடுத்து தான் பேசுவாங்க. அது லைக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் அதுதான் மீடியாவோட பவர், அதுதான் அந்த ஒரு விஷயத்தோட பவர். இதில் வந்து இப்போ இவ்வளோ தவறு பண்ணி இவ்வளோ இது எல்லாமே நான் போட்டுக்கூட, இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை மாற்றி கம்ப்ளீட்டாக இவங்க வந்து நல்லவங்களாக மாற்றிக்க முடியும். ஏன்னா பொய்யை வந்து ஒரு 1000 அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக மாறிடும். அதுதான் இந்தளவுக்கு லைக் உலகம் அவ்வளோதான். இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்து இது கொடுத்தேன்னா அவங்க அவ்வளோ பவர்ஃபுல், அடுத்து வந்து இன்னொரு இது அவங்க நல்ல இது பண்ண மாதிரி சொல்லிவிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாம் மறந்துடுவாங்க, யாருக்குமே ஞாபகம் இருக்காது. சரி அல் கண்டினியூ. ஸோ பாலிமர் நியூஸே மிரட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, இல்லை யாருக்குமே தெரியாது, லைக் மேக்ஸிமம் 10,000 பேர் பார்த்துருக்காங்க, தட்ஸ் இட். இது பார்த்தவங்கள 10,000 பேரில் எனக்கு தெரிஞ்ச பாதி பேர் ஏமாந்தவங்களாக இருப்பாங்க இந்த 10,000 வியூஸில். ஸோ லைக் ஐ கம் டு லைக் அதர் திங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் டிஜிட்டல் பேங்கிங் இந்தியா. இந்த வீடியோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தே டிட் அ ரீஸ்ட்ரக்சரிங், கம்பெனி ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது எப்படி இந்த நேம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒன் செகண்ட் இப்போ காமிக்கிறேன். This is how its name was. கிட்டத்தட்ட எம்சிஏவை மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த நேமில். டிபிஐ டிஜிட்டைசேஷன், டிபிஐ டிஜிட்டலைசேஷன் இம்ப்ளிமெண்டேஷன், அதை அப்படியே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த நேம் கொஞ்ச நாள் வச்சுட்டு வெளியில் போர்டு இதெல்லாம் இந்த நேமில் வச்சுட்டு அடுத்து எப்படி தெரியுமா நேம் மாற்றினாங்க, எல்லாமே வச்சுருக்கேன். This is how they changed. Digital life. இதான் கடைசியாக சேஞ்ச் பண்ணது. யாருக்குமே வெளில தெரியவே தெரியாது. அவங்க நினைப்பாங்க இது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனி நினைப்பாங்க. எல்லோரும் ஏமாற்ற வேற வேண்டியது, இல்லை இந்த கம்பெனிக்கு இது எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, இப்படிலாம் ஏமாற்ற வேண்டியது. லைக் அது அது கூட நடந்துச்சு. லைக் அது அது ப்ரூஃப் வேணுமா இருங்க, நான் எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன் இதுக்கு ப்ரூஃப். எது லைக் முக்கியமான விஷயமா, லைக் அதுதான் ஐ அம் ஜஸ்ட் லைக் ஷோயிங் எவ்ரி திங். ஜஸ்ட் ஷோ.
இதுக்கு நான் உனக்கு கால் பண்ண, ஒரு வருஷமா நான் உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னதான் உன் மனசு நினைச்சிட்டு இருக்க, போறனா இல்லையான்னு மட்டும். ஆமா, டிபிஐ இப்ப அவன் கையிலேயே இல்லையா? இப்ப இது வந்து ரெண்டு ஃபார்மர் எம்ப்ளாயிஸ் வந்து பேசிக்கிட்ட விஷயம். ஜஸ்ட் ஹியர் திஸ் ஆடியோ. ஓகே, அவன் கையில இல்லன்னு சொன்னானா? நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? ஊன்னா அந்த விடாம பேசுவாங்க. ஓ, இப்ப டிபிஐ வந்து அவன் கையில இல்லன்னு சொன்னானா? ஆமா, டிபிஐ இப்ப அவன் கையிலேயே இல்லையா? சூப்பர். அப்புறம் உங்களுக்கு நான் இது மாத்தி, நான் இப்ப அட்வைசர் ஆயிட்டேன், இன்னொருத்தவன் கார்த்திகை உங்களுக்கு கால் பண்ணுவான், அவங்க கிட்ட என்ன மாதிரி பேசிடாதீங்க அப்படின்னா, நான் எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பேசணும்? உங்ககிட்ட நான் ரொம்ப டீசென்டா நடந்துகிட்டேன். 1 இயருக்கு முன்னாடி என்னோட ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஒண்ணு, நீ எனக்கு கொடுக்கணும், இல்ல நான் அங்க வருவேன், இல்ல உன் அட்ரஸ் அங்க போட்டுருவேன் நான் அப்படின்னு பேசினதுக்குதான் அவன் இவ்வளவு இது சொன்னான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தா தானே சிஸ் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு பண்ண முடியும். சோ லைக் தீஸ் ஆர் தி திங்ஸ் இங்க நடந்த ஒரு ஒரு சில விஷயங்கள். ஓகே, அண்ட் லைக் ஐடி கார்டு இதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் நான் அதையும் காமிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பேசினவங்க அங்கே உண்மையுமே வேலை செஞ்சுருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, நேம் அண்ட் ஃபோட்டோ தவிர வேறு எதுவும் தெரியல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஏன்னா அவங்க தே கன்சென்டட், ஒத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அது சொல்கிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த சைடும் தெரியும் இவன் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க கம்பெனி போர்டு எப்படி வச்சுருந்தாங்கன்னு பார்ப்போமா. இது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸு, ஜஸ்ட் லைக் ஷோ யூ. டிஜிட்டல் பேங்கிங் இந்தியா, ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கா இந்த டிபிஐ லோகோ காமிச்சனே, டிஜிட்டல் பேங்கிங் இந்தியான்னு பேர் வச்சுருந்தாங்களே, இதான் உங்கள் கம்பெனி, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லோகோ, அதுக்கு சம்மந்தம்லாம் கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, Abided by Government of India, Shri Ramdas Athavale, Honorable Minister of State for Social Justice and Empowerment, Government of India. இதை போட்டு வச்சுருக்காங்க, இதான் அங்கே இருந்த போர்டு. லைக் இது இல்லைன்னு மட்டும் மறுக்க சொல்லுங்களேன், இது கோசுக்கு தெரியாதுன்னு மறுக்க சொல்லுங்கள். கோசுக்கு நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ், அது கோசுக்கு தெரியாது, அது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைன்னு சொல்லி எப்படி இந்த போர்டு இருக்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தார்? ஓ, ஸோ லெட்ஸ் கோ லிட்டில் பிட் மச் மோர் டீப்பாகவே நம்ம போயிடலாம். ஓகே, எதுக்கும் எனக்கு பயம் இல்லை. ஆல்ரைட், இந்த ஃபன் மேலான் சர்வீஸ் என்னென்னு பார்ப்போம், என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. டெய்லி ப்ராஃபிட்டா 1% அஷ்யூர்ட் ப்ராஃபிட். சாரி, ஐம் ஜஸ்ட் கெட்டிங் எ லிட்டில் பிட் பேனிக் அட்டாக். ஓகே, யா பேக். டெய்லி 1% அஷ்யூர்ட் ப்ராஃபிட்டு, இப்படிங்க அஷ்யூர் ஒர்க்கிங் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே ஆடட் அமௌண்ட்டை கேன்சல் பண்ணலாம் சப்ஸ்கிரிப்ஷன். இது எப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஒரு அமௌண்ட் போட்டு, அது 6 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை கட்டிக்கிட்டே இருக்கணும். 1% ப்ராஃபிட் கொடுப்பா, மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக கட்டின அமௌண்ட்டை கையில் கொடுத்துருவாங்க. இதுதாங்க எவ்வளோ ஒரு ஒருத்தங்களும் எவ்வளோ இழந்திருக்காங்கன்னா, 10 லட்சரூபா, 15 லட்சம் லைஃப் சேவிங்கில் தூக்கி போட்டிருக்காங்க கோவிட் டைமில். சரி, நமக்கு டெய்லி 1% வருது, அதை வச்சு நம்ம டெய்லி இதெல்லாம் நடத்திடலாம். ஒரு 5 லாக்ஸை தூக்கி உள்ளே போட்டோம், நம்ம சேவ் பண்ணியிருக்க 5 லட்சம் தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி ஒரு ஒரு பர்சன்டேஜ் வருது. இந்த 6 மாதம் கழித்து அந்த 5 லட்சமாக கையில் வந்துடும். ஸோ நிறையா காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் பேச முடியல, இந்த விஷயத்த சொல்ல முடில, தொண்டை அடைக்குது. மினிமம் 500 ரூபா, மேக்ஸிமம் 50,000, மினிமம் மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கு போடுறதுக்கான விஷயம் இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. ஒருத்தர் 9 லட்சரூபா இழந்திருக்காரு இந்த விஷயத்தில், ஃபன் மெலானில் அமௌண்ட் போட்டு. ஓகே, இதை பார்ப்போம். இதை இந்த இந்த விஷயத்த நம்ம சிஎம் டேக் பண்ணிலாம், ட்விட்டரில் பண்ணியிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பிரச்சனை வெடிச்சோன்னே இந்த எம்ப்ளாயீஸ்லாம் சேலரி கொடுக்கல இப்படிலாம் பண்ணோன்னே, ஒரு ஆஃபீஸையும் மூடிட்டு இப்படி தான் COVID-19 பேண்டமிக்கை சடன் லாக்டவுனை குறை சொல்லி ஆப்ரேஷன்ஸை ஹோல்டு பண்ணிவிட்டு ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண சொல்லி இதை ஒட்டின நோட்டீஸ், கேட்டில் ஒட்டின நோட்டீஸ், அதோட ஃபோட்டோ அது. இதுதான் அந்த பிரவீன் ஜெயக்கொடியிடம் நபர். இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சூப்பர் பேக்கிங் அமௌண்ட் போட்டவங்களுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நோட்டீஸ் இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் படிங்க, இதோட ஆக்சுவல் ஃபுல் நோட்டீஸை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா, விசி ஃப்ளோ வந்துருச்சா, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃப்ளோ எப்படி வரும்,
லாஸ்ட்ல இருக்க ஒரு கம்பெனியில் எதுக்கு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து விசி வந்து பணம் போட போகிறாங்க? இவர் என்ன பாப்புலர் ஸ்டார்ட் அப்பா பிராண்டா? இதான் பிரவீன்குமார் ஜெயக்கொடியோட ஃபேஸ்புக். நான் எந்த பொலிட்டிக்கல் கட்சி எந்த இதுலேருந்து எனக்கு பிரச்சனை வந்துச்சு யார் யார் மிரட்டினாங்கன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, சொல்லலை. கேன்சலேஷன் ப்ராசஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ், எவ்வளோ டெய்லி ப்ராஃபிட், இது அவங்களோட சைட்டில் போட்டிருந்த ஃபோட்டோஸ், சூப்பர் பேக்கர் டாட் இன், அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு சைட்டு. அந்த சைட்டு இப்போ இருக்கான்னு பார்ப்போமா. ஆப் அண்டர் அப்கிரேடேஷன் இப்படி தான், அடிக்கடி இப்படி தான் வரும். இதுதான் அவங்களோட ஆப்லையும் இருக்கும், ஃபன் மெலன் ஒரு ஆப் இருக்குது. நானும் ஃபன் மெலன் மெம்பர் தான், நான் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெய், அமௌண்ட்டு போட்டிருக்கேன், ஒரு வாரம் இருந்தாலும் அமௌண்ட்டு தானே. இதுதான் அவங்க ஃபன் மெலன் ஆப்பு. ஐயோ, இந்த ஆப்லேயும் அதே தான், ஆப் அண்டர் அப்கிரேடேஷன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ரொக்ரெசிவ் வெப் ஆப்பாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். அதனால தான் இங்கே லைக் வாட் இஸ் இந்த வெப்சைட், இது ஐயோ இங்கேயே காமிக்குது, ஆப்பிள் அப்ளிகேஷன்லேயே காமிக்குது. இதுதாங்க அந்த கம்பெனியில் இருக்கிற ஒருத்தங்களோட ஷேர், எக்விட்டி ஷேர்ஸ் டேக்கன் பை ஈச் சப்ஸ்கிரைபர், சிக்னேச்சர் ஆஃப் த சப்ஸ்கிரைபர், ஆக்குபேஷன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ். பிரவீன்குமார் 55,000, எவ்வளோ ஷேர்ஸ், எத்தனை ஜீரோனே தரும், 120,000 இவர், 550,000 இவர், ஐயப்பன் 40,000 ஷேர், இன்னொருத்தர் 40,500 ஷேர், 40,000 சிக்னேச்சர் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் பிரித்து போட்டிருக்காங்க. ஐயோ, இது வந்து இதில் ஒரு சில பேர்லாம் பொலிட்டிக்கல் ஹெட்ஸு, எந்த பொலிட்டிக்கல் ஹெட்ஸ்ன்னு தான் தெரியல, மேபி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒரு சில பொலிட்டிக்கல் ஹெட்ஸோட. ரைட், லெட்ஸ் கோ. திரும்ப அந்த போர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா அந்த விசி ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு, சூப்பர் பேக்கர் அவங்களுக்கும் விசி, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் முட்டாள் இல்லையா, சும்மா விசி அமௌண்ட் வந்துருச்சு அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னு. சரி, வேலை செஞ்சவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நான் வந்து வேலை ரிசைன் பண்ணிக்கிறேன், இல்லை இதுக்கப்புறம் வேலைக்கு வர விருப்பம் இல்லை, நான் வெளில விளைக்கிறேன் விளைக்கிறேன்னு சொன்னதுக்கு எக்ஸிட் ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, வி ரெசீவ் யூர் ரெக்வஸ்ட் டு ப்ரொசீட் ஃபார் எக்ஸிட் ஃபார்மாலிட்டி வித் அஸ், இதனால் வந்து இது பண்ண முடியல, நெசசரி டாக்குமெண்ட் விசி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி ஆன் ஆர் பிஃபோர், இந்த மாதிரி ஒரு லெட்டர் எதாவது அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கிறது வீட்டுக்கு. ஷெட்யூல்டு அலவன்ஸ் சி 3 months ரிசீவ்டு பேரோல், டி 6 months ரிசீவ்ட் பேரோல், இ 8 months ரிசீவ் பேரோல், இவங்களே வந்து பிரிச்சுக்கிறாங்க. யூல் ரிசீவ் த டாக்குமெண்ட் ஹார்ட் காப்பி டு திஸ் அட்ரஸ் அலாங் வித் செட்டில்மெண்ட் லெட்டர், லெட்டர் அனுப்புறது. இஃப் யூர் ஜாயினிங் இன் அதர் கம்பெனிஸ் த நீட் ஆஃப் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வில் கெட் கிளியர் பேஸ்ட் ஆன் யர் பாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கரண்ட் அப்பீல். ஏன்னா எப்போதுமே இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா பழைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்லையா ரெக்கமெண்டேஷனுக்கு, அதுக்கு அதை வச்சு மிரட்ட வேண்டியது. யூ நீட் டு நோட்டிஃபை டு HRMS. இப்படி இது வந்து ஒரு சைக்கிளுங்க, ஒரு பேட்சை ஏமாற்ற வேண்டியது, ஒரு பேட்ச் ஆஃப் மக்கள் இது பீப்புளை வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஏமாற்ற வேண்டியது, அடுத்த பேட்ச்க்கு திருப்பி ஏமாற்ற வேண்டியது. போன பேட்சில் வந்து ஏதாச்சும் காசு கம்மியாக தான் கேட்டாங்க, இல்லை காசு எதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அடுத்த பேட்சில் இருந்து காசுக்கு இந்த பேட்சுக்கு சம்பளம் போட வேண்டியது. அப்புறம் பாலிமர் நியூஸில் வந்து இப்படி மாட்டினோன்னே இவங்க கூட சேர்ந்து கோசு இவங்க கூட சேர்ந்து இது ஃபன் இது சூப்பர் பேக்கர்ஸ் த சாரி இந்த ஃபன் மெலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது ஆரம்பித்து அதை ப்ரொமோட் பண்ணி அதை வந்து ஃபேமஸ் ஆக்கி அதுலேருந்து வந்த காசை இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இல்லைனா இதுக்கு காசு இருந்திருக்கணும், இந்த ஃபன் மெலானில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் திருப்பி காசு போடுறதுக்கு காசு இருந்திருக்கணும் இல்லையா, அதுக்கு காசு இல்லையே. அண்ட் தென் இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வரைக்கும் இவங்களோட திருட்டுத்தனம் ஸ்டாப் ஆகலை, OLX-ல இன்றைக்கி பார்த்தது காமிக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாப் ஆகலைங்க. OLX-ல தெரியுதா, OLX-ல வி நீட் இம்மிடியட் ஜாயினர்ஸ் டு ஹேண்டில் டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ் DBI, ஓகே DBI ஸ்டாஃப் எதுக்கு பாருங்க, சாரி SBI டிஜிட்டல் பேங்கிங் சேம் திருட்டுத்தனம். சேலரி பாருங்கள், ட்ரெய்னிங் சேலரி 18,000 ஃபார் 3 months, அதுதான் அந்த 15,000 இப்போ 3,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல், எல்லாம் டேலி ஆகுது, எக்ஸாமு ட்ரைனிங்கு ட்ரைனிங்னு சொல்லிட்டு தான் அந்த காசு வாங்க வேண்டியது, இதெல்லாம் வாங்க வேண்டியது. ஓகே, இந்த இதை காமிக்கிறேன் நான். SBI-யே போடலை, SBI எப்படி லைக் ஒரு ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்லேருந்து SBI இப்படி தான் வந்து லைக் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? இன்னொன்று காமிக்கிறேன் ஒரு செகண்ட், எத்தனை பேருன்னு காமிக்கிறேன். பார்த்துட்டிங்களா, 34,552. இப்போ இதுக்கு ஒரு கணக்கு போடுவோமா மக்களே?
3,50,000 எப்போடியோ அமௌண்ட் எண்ணவே முடியலையே. வாட் இஸ் திஸ் நம்பர்? ஹண்ட்ரட் க்ரோர்ஸ், 1,000 crores போகுது இது. இஸ் 1,000 crore. ஒரு ஆள்கிட்ட 3,50,000 வாங்கினா 34,552 பொசிஷன் ஃபில் பண்ண ரெடியாக இருக்காங்களா? இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இப்போ ஃபன் மேலாண்டில் பிரச்சனை பண்ணுற எல்லாருக்கும் காசு போட்டுருவாங்க. இது ஒரு ரொட்டேஷன் அமௌண்ட், ரொட்டேஷன் திருட்டு, இது ஹெவியான ரொட்டேஷன் திருட்டு. இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனத்தை நான் பார்த்ததே கிடையாது. நான் இன்னொரு காமிக்கிறேன் நிறையா. இந்த சூப்பர் பேக்கரில் காசு போட்டவங்களோட அமௌண்ட் இதெல்லாம் காமிக்கணும் இல்லையா, டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கணும் இல்லையா. இது நான் ஒரு 100 பேரோட லிஸ்ட்டு. இது போட்டவங்களை நான் ஏன் இது ஓப்பனாக போடுறேன்னா, நீங்கள் வேணா வெரிஃபை பண்ணால் கூட ஒரு சில பேர் வெரிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒர்க் ஷீட்டில் இதான அமௌண்ட் காலமு. இதற்கு இது வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு. ஒரு செகண்ட், மொத்தமாக பார்ப்போம் என்ன டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்கன்னு. இது வாலெட் அமௌண்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்க அமௌண்ட்டு, டோட்டல் இது. நம்ம டோட்டல் மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். சம் பார்த்துக்கிட்டீங்களா மக்களே? வாட் இஸ் த சம்? லெட் மீ கவுண்ட். த கவுண்ட் இஸ் 1,15,04,000 6,24. ஃபஸ்ட் திங் கண்ணாடி போட்டிருக்கேன், செகண்ட் திங் லெட்டர்ஸ் சின்னதாக இருக்குது. யா, பட் யூ கேன் சி த நம்பர் ரைட், தட்ஸ் த சம். ஜஸ்ட் 100 பேருங்க. ஃபன் மேலனில் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்னே தெரியலையே. இப்போ அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, அவங்களோட கணக்கு 1 crore. ஒன் செகண்ட். எஸ் இட் இஸ் 1 crore. வாட் த ஹெல், ஜஸ்ட் லைக் 100 பேருங்க. ஃபன் மேலானில் எனக்கு அந்த குரூப்பில் இருக்கிறது 800 பேர், 750 பேர், 800 பேர். எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளோ அமௌண்ட்டு? ஒரு சில கொஞ்ச நேரம் அமௌண்ட்லாம் கிடையாது. அண்ட் தட்ஸ் அ பிக் அமௌண்ட். ஜஸ்ட் திஸ் இவங்க எல்லாருமே நம்பி போட்ட இதில் ஒரு 100 பேர் தான். ஜஸ்ட் 100. யூ மே திங்க் இது வந்து நான் சும்மா இது வந்து நம்ம இப்போ யூடியூப்பில் இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். நோப், நாட் தேட். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஐ ஷோ யூ நவ் சர்ப்ரைஸ். சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. தி கம்ப்ளைண்ட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ஃபைல் ஃபார் திஸ். நேரில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி இதில் வந்து பண்ணிகிட்ருக்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. தி கம்ப்ளைண்ட் ஹஸ் ஆல்ரெடி பீன் புட். Now it's for the cyber crime to actually take this forward immediately. அதை வந்து இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக எடுக்கிறதுக்கு. இது கிண்டியில் ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் சைபர் கிரைமில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு. யூடியூப் சேனல் பரிதாபங்கள் சேனல் மேலே, யூடியூப் சேனல் மேலேயே கொடுத்த கம்ப்ளைண்ட்டு. எப்படி பண்ணாங்க, எவ்வளோ அமௌண்ட் போய் இவர் வந்து 2,95,525 இவர் போட்டிருக்கிறது. இந்த அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து போட்டிருந்தார் அந்த அமௌண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து லைக் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஹவ் பீன் ரேஸ் இன் லைக் 4 to 5 cities ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்டவங்க, இட் இஸ் நாட் மீ, பாதிக்கப்பட்டவங்க டைரெக்டாக கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியாச்சு. ஒன்று கேட்கலாம், இல்லை உண்மையிலுமே அமுச்சிருக்கோமா, லைக் அதில் அதில் அவங்களுக்குலாம் பேமெண்ட்டே போடலை, சும்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போய் சொல்கிறாங்கன்னா, அந்த ஆக்சுவல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இவங்களுக்கு சென்ட் பண்ண டீட்டெயில்ஸ் ஹைலைட் ஆகிருக்கு. யூ கேன் செக் தட், வெரிஃபை தட் இஃப் யூ வாண்ட். நான் ப்ரூஃப் கொடுத்தா எல்லாத்தையும் நான் கரெக்டாக கொடுக்கணும்ல ப்ரூஃபு. இது அங்கே வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாயோட பேஸ்லிப். இங்கே அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்ப்போம். பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட், அலவன்ஸ் எல்லாம் போட்டு டிடக்ஷன்ஸ்லாம் பண்ணி, பிஎஃப் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், பிஎஃப் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 1,950, எம்ப்ளாயர் 1,950 இருக்கும். ஆனால் இந்த கம்பெனி பிஎஃப் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கான நம்பரோ அங்கே அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த 1,950 எங்கன்னே தெரியாது. பேஸ்லிப்பில் அது கொடுத்துருக்கிறதுனால இது சாலிடான ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ், மாட்டினதுக்கான ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ். இது 23,141 ஒருத்தருக்கு வந்திருக்க சேலரி. இது மாதிரி பேஸ்லிப் லைக் எல்லா பேஸ்லிப்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இதுதான் அவங்களோட ஆஃபர் லெட்டர்.
ஜூனியர் ஆப்ரேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் டிஜிட்டல் பேங்கிங் இந்தியா. ஒரு போர்டு போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓ மை காட், டு சர்வ் ஃபார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் அசோசியேட் பேங்க்ஸ். எவ்வளோ தைரியம் இல்லை. கிராஸ் சேலரி 210,000 பர் ஆனம். ஷால் பி கவர்ன்ட் பை கம்பெனிஸ் ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட். அப்போ ஏன் சார் உங்கள் கம்பெனியை பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணல? எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் அது. இதில் வந்து எனக்கு வந்து லைக் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ திருட்டுத்தனம் நடந்தோம், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தோம், இவ்வளோ விஷயங்கள் நடந்தோம், ஒன்றுமே தெரியாத மாதிரி இவங்க வந்து கோசு வந்து அவங்க வீடியோஸ்லேருந்து ரிமூவ் பண்ணது, அவங்க வீடியோஸ் இதிலேருந்து அந்த ஆடை வந்து லைக் ரிமூவ் பண்ணது. நான் காமிச்சிருப்பேன் இப்படி வந்து மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீடியோ மாட்டிச்சு சூப்பராக, எத்தனை வீடியோவில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் தென் இதை பற்றின விஷயங்களை வந்து ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, இதுக்கு பதில் சொல்கிறது கிடையாது, கமெண்ட்டை டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, இவ்வளோ வேலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருக்காங்க, இவங்களுக்கான க்ளோஸ் இது எல்லாமே இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் அனுப்பிச்சு பார்த்த எல்லா இதுவும் அனுப்பிச்சு பார்த்ததில் எல்லா அமௌண்ட்டும் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது. ஓகே, ஃபன் மெலான், இந்த டிபிஎஸ் சூப்பர் பேங்க் எல்லாமே ஒரே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது. ஓகே, இதிலிருந்து அமௌண்ட்டு தான் கிட்டத்தட்ட அந்த 6.5 கோடி சம்திங் அந்த இவங்களுக்கு அந்த பரிதாபங்கள் மூவிக்கு கொடுத்த அமௌண்ட்டும் போயிருக்கு. கரெக்டாக யாரோட காசு இது? மக்கள் அன்பில் வந்து பரிதாபங்களுக்காக கொடுத்த காசை வந்து இதில் போட்டுட்டாங்களா? ஆரல்ஸ் அந்த காசை இவங்க செலவு பண்ணிவிட்டு இவங்க இந்த வேலை வாங்கித்தரேன்னு இவங்களோட காசு எடுத்து இவங்ககிட்ட கொடுத்தாங்களா? ஒரே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வந்த காசு. இப்போ இவங்களுக்கு அமௌண்ட் போயிருக்குன்னா மற்றவங்களுக்கும் அமௌண்ட் போகலன்னா அது என்ன விஷயம்? அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன க்ளோஸ்ட் ரிலேஷன்ஷிப் நடந்திருக்கு? அண்ட் இன்னொரு விஷயம், ஃபன் மெலான் உங்களோட வெப்சைட்டில் வாங்குகிற இன்ஃபர்மேஷன், இதில் வாங்குகிற இன்ஃபர்மேஷனை ஓகே பிகம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, நான் இங்கே கொடுக்குற நேமு இமெயிலு லைக் வாட் எவர் அமௌண்ட் தர் ஐம் புட்டிங் இயர், வாட் எவர் இன்ஃபர்மேஷன் தர் ஐம் புட்டிங் இயர், இந்த இன்ஃபர்மேஷன் ஹவு இஸ் இட் கோயிங் டு யுவர் ஓன் அப்ளிகேஷன், அப்ளிகேஷனுக்கு எப்படி போகுது? கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு பரிதாபங்கள்னு சொல்லிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கீங்க. அப்போ உங்கள் ஆப்புக்கு அதே சேம் யூசர் நேம் ஐடி இல்லைக்கு லாகின் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம், உள்ளே நம்ம போக முடியும் அப்படின்னு சொன்னால், டேட்டாபேஸ் ஷேர் பண்ணுறீங்களோ, டேட்டாபேஸ் ஷேர் பண்ணுறீங்கன்னா சேம் டேட்டாபேஸில் சேம் பேக்ஹெண்டில் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரண்ட் அண்ட் மட்டும்தானே இது எடுத்துக்க முடியும். இதில் இருக்கிற ஸ்டார் ரேட்டிங் ஏன்னு சொல்லி பாருங்கள், இதை போய் படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் சொல்லலை, ஊரே சொல்லுது, மறைச்சிட்டாங்க, சொல்ல விடுறது கிடையாது. ஆல்ரைட், ஸோ இந்த ஆப்பில் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, இந்த எல்லோரும் இந்த பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணோன்னே அழகாக ஒரு வீடியோவில் ஒரு லாஸ்ட்டு ஒரு விஷயத்தில், உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட்ஸ் வந்து ஆப்பில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம், ப்ரொடியூசர்ஸ்க்கான அப்டேட்டை ஆப்பில் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்துருவோமா? ஏன்னா நம்மளும் ஒரு ப்ரொடியூசர் ஆச்சு, ₹1 போட்டிருக்கேன் பரவாயில்ல, ஸ்டில் இட் குவாலிஃபைஸ் அ ப்ரொடியூசர் ரைட். எனிவே ஐம் ட்ரூலி சாரி, லைக் இவ்வளோ அமௌண்ட் போட்டவங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப சாரி, ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. ஒரு செகண்ட், ஆடா இது வேற. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமா? ஒரு செகண்ட், இங்கே 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 ஆப்பில் என்னென்ன அப்டேட் போட்டாங்கண்ணே. இது தாங்க இவங்க அப்டேட்டு, இப்போ போடுறோம் பாருங்க. ஆப்பில் வந்து அப்டேட் இதுதான். என்ன அப்டேட் படிப்போமா நண்பர்களே? ஹலோ ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் ஆனவர்களே, மூவியோட அப்டேட் போடுறேன்னு என்ன அப்டேட் போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரீ ஃபில்மிங், சாரி இட் ஹாஸ் பீன் அ வைல் சின்ஸ் வி லாஸ்ட் அப்டேட்டட், லாஸ்ட் அப்டேட் பண்ணதுலேருந்து ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. த ஆன்கோயிங் கொரோனானால ஹஸ் ரூல்ட் ஓவர் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் 1.5 இயர்ஸ், 1.5 வருஷமாக கொரோனா ஆட்டி படைச்சிருச்சு, ஆண்டுருச்சு. ஃபியூ ஆஃப் அவர் டீம் மெம்பர்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டர்ஸ் லாஸ்ட் தியர் டியர் ஒன்ஸ் டு கோவிட் அண்ட் இட் வாஸ் அ ஹெவி ப்ளோ. எங்களுடைய கோ ஃபவுண்டர் டீம் மெம்பரில் சில பேர் வந்து கோவிட்டில் வந்து
தங்களுடைய நெருங்கிய அன்பர்கள் நண்பர்களை வந்து இழந்துட்டாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு அடி. வி டென்ட் எக்ஸ்பெக்ட் பேண்டமிக் ஆஃப்டர் பேண்டமிக் அண்ட் ஒன் லாஸ் ஆஃப்டர் அனதர். பேண்டமிக் அப்புறம் பேண்டமிக்கு ஒரு லாஸுக்கு அப்புறம் இன்னொரு லாஸ் நாங்கள் எதிர்பார்க்கல. ஓகே, சென்டிமெண்டல். இட் ஹஸ் ட்ரெயின்ட் எவ்ரி திங் ஃப்ரம் அஸ் அண்ட் டுக் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் டு பீஸ் அவர் டீம் பேக் டுகெதர். அவங்கக்கிட்டேருந்து எல்லாத்தையும் உறிஞ்செடுத்துருச்சு. இன்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்து. ஆக்சுவலாக உறிஞ்சு எடுத்தது வந்து மக்களோட காசு தான் உறிஞ்சு எடுக்கப்பட்டுச்சு. இந்த பேண்டமிக் வந்து மேடஸ் ரியலைஸ் எவ்வளோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்டெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாட்டோ சாக்ரட்டிஸுங்க இப்போ நான் இப்போ தத்துவம் சொல்ல போகிறேன். இப்போ நான் படத்துக்கு அப்டேட் சொல்கிறதுக்கு பதிலாக வி ஆர் நவ் பேக் ரெக்கவரிங் பிட் பை பிட் ஃப்ரம் அவர் கிரேட் பர்சனல் லாஸஸ். பர்சனல் லாஸ்லேருந்து வி ஆர் கமிங் பேக். ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் தேட். ஸோ இப்போ தான் லைக் அப்டேட்டுக்கான இப்போ தான் லைக் இப்போது படம் ஏன் லைக்லாம் வரல அப்படின்றதுக்கான அப்டேட்டுங்க அது. இப்போ அந்த அப்டேட் படிப்பமா? ஸோ த அப்டேட் ரிகார்டிங் த ஷூட்டிங் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் ஒர்க் ஷுட் பி போஸ்டட். அப்டேட்டுக்கு இவங்க என்ன சொன்னாங்க வீடியோவில், இந்த படத்தை பற்றின அப்டேட் வந்து எங்களோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்டேட்டுக்கான அப்டேட் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்றத நாங்கள் சீக்கிரம் சொல்கிறோம், போஸ்ட் பண்ணிடுவோம், சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவோன்றத சொல்ல வராங்க. Film work has been resumed in full swing. Padam work full aarambichitaanga and will soon be posting exciting update. Exciting and update soon post panniduvaangala. Thank you all for your patience and support. Please follow healthy practices to protect yourself and your near and dear ones. Stay safe. Cherry right. Ivlo naal and app la enna nga update poturukanga nu paapuma mottama. Ellathiyum paathruvom. Idu varaikkum the app la enna da updates vandirukku nu paapuma. Launch event, டைட்டில் லான்ச்சு, பொங்கல் விஷு, சினிமாட்டோகிராஃபர் இவரை வெல்கம் பண்ணுறாங்க, இன்னொருத்தரை இன்வைட் பண்ணுறாங்க லான்ச் வேணும் அப்டேட் பண்ணுங்கள், டைட்டில் லான்ச் ஃபஸ்ட் 100 க்ரௌட் ஃபண்டட் ப்ரொடியூசர்ஸ். ஐயோ லான்ச் ஈவெண்ட் எல்லாம் லைக் ஆக்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஹே மணி கம் டுடே கோ டுமாரோ யா கோ ஹய் மணி கம் டுடே கோ டுமாரோ யா சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும். அமௌண்ட் இன்னைக்கு வரும், நாளைக்கு உங்களுக்கு வராது, ஏன்னா அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போவே சுதாரிச்சிருக்கணும். ரிசர்ச் ஒர்க் ஃபார் அவர் மூவி ஸ்கிரிப்ட் படிச்சு ஆகணும். என்னென்ன புக் இருக்குது? தொல்காப்பியம், பரிபாடல், புறநானூர். எனக்கு இந்த மூணில் வந்து எப்படி ஸ்கிரிப்டு வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வெயிட்டிங் ஃபார் தட் ஃபிலிம். தொல்காப்பியம், பரிபாடல், புறநானூர். இதில் பழைய பாட்டு தானே இருக்குது, பக்தி பாடல் இதெல்லாம் தான் இருக்கும். என்ன படம் எடுக்க போகிறாங்க? சரி, சும்மா லைப்ரரியிலேருந்து ரெண்டு மூணு புக் எடுத்து டப் டப் டப்னு எடுத்து போட்டாங்களோ. எனிவே தட் இஸ் நாட் ஒன் ஆஃப் அவர் கன்சர்ன். லெட்ஸ் கோ. இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸே இவ்வளோ தான். அந்த ஆப்பில் வந்து அப்டேட்ஸே இவ்வளோ தான். கடைசியாக வந்து அப்டேட்டு நான் காமிச்ச அப்டேட்டு திஸ் ஒன். அப்டேட்டு எப்போ அப்டேட் கொடுப்போம் அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட்டு. கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நான் சொல்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயே ஒரு பாப்புலரான இன்ஃப்ளூயன்சஸை வச்சு ஒரு இலாபரேட்டாக ஒரு ஸ்கேம் பண்ணதுக்கான ஒரு முதல் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம்பிளாக மட்டும்தான் இருக்க முடியும். பிகாஸ் ஃபன் மெலன் வாஸ் பாப்புலர்லி நோன் ஓன்லி பிகாஸ் ஆஃப் டூ பீப்புள், கோபி அண்ட் சுதாகர். இவங்களை மூலமாக தான் தெரிய வந்துச்சு இவ்வளோ பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், குயிக்காக மணி வந்து வராதுங்க எங்கேயும் எதுலேயுமே எந்த இடத்துலையுமே வந்து குயிக்காக ஒரு இடத்துல மணி போட்டு ஒரு இடம் மணி வரதெல்லாம் வந்து ஆச்சரியம் தான். அப்படி வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு ஒரு பெரிய கவலை என்னென்னு சொன்னால், எல்லோரும் நம்பினவங்க இவங்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கெல்லாம் தெரிய இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்களே இவங்க மேலே அன்பும் பாசமும் வச்சவங்களே அவங்களோட பண ஆசைக்காக அவங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக இவங்க கூட பார்ட்னர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி வித்து தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்கா? அந்த டெப்போலிட்டோ அந்த கதை ஞாபகம் இருக்கா? நான் சொன்ன கதை, இவங்களை நம்பி ஒருத்தங்க மேலே நம்பிக்கை துரோகம், இவங்களை தான் எல்லாமே இவங்க நமக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாங்க, பயங்கரமாக சிரிக்க வைக்கிறாங்க, எல்லாம் சொல்லி இவங்களை வாழ்த்தி
ஏங்க இவளுக்கு உங்கள் படம் ரிலீஸ் பண்ண சொன்னோடனே எவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க தெரியுமா? அவ்வளோ வாழ்த்து வாழ்த்துனாங்க, நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமேலேயும் மண்ணவாதி போட்டிங்களே. ஒரு இருக்கிறதுலே எல்லாரையுமே இத்தனை பேரை வேலை இல்லாமல் ஏமாத்தின ஒருத்தங்க, கொலை மிரட்டல் எடுக்கிற ஒருத்தன் கூட உட்காந்து பார்ட்னர் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அண்ட் அதுவுமே வந்து அதை வந்து ஒரு நீங்கள் ஏமாத்தின ஒரு மக்கள்கிட்ட சொல்லணும்னு கூட தோணவே இல்லையா? அதை சொல்லணும்னு கூட தோணாமல் அதை திருட்டுத்தனமாக டெலிட் பண்ணி அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி நிறைய இன்டர்வியூலாம் வேறு இருக்குது. நான் நிறைய இன்டர்வியூ இது பண்ணேன், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் வைக்கர் ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு எம்ப்ளாயி சொல்லியிருக்காங்க, நான் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணேன், அந்த வீடியோ எல்லாமே டெலிட்டட், அந்த வீடியோலாம் காணவே காணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக இருந்த ஒரு விஷயம். இந்த மொத்த இன்சிடெண்ட்லேயுமே, இந்த மொத்த விஷயத்துலையுமே எனக்கு ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருந்தது இந்த ஒரு விஷயந்தான். ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் திங், நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு கன்சல்டேஷன். இதை இந்த கன்சல்டேஷனுக்கு பே பண்ண லைக் அமௌண்ட்டு கூட நான் வச்சுருக்கேன். கிடைக்கிற ஒரு கன்சல்டேஷன் ஸ்ரீ சஸ்தா சொல்யூஷன்ஸ்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கன்சல்டேஷனு. இந்த கன்சல்டேஷன்ட்ட தான், இந்த கன்சல்டேஷன் தான் ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கன்சல்டேஷன் அமௌண்ட் யாருன்னு நான் காமிக்கிறேன். இத்திஸ் பர்சன் ஸ்ரீ சஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து தான் வந்திருக்கு. இவங்களும் அவங்களும் கனெக்டட் போல். இவர் என்ன சொல்லியிருக்காரு, 3.5 லட்சத்தில் நான் வந்து 2.5 லட்சம் தான் ஏதோ இது பண்ணேன், மீதி 1 லட்சம் வந்து அவங்ககிட்ட தான் நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செக்கும் தலைவர் கையில் கொடுத்துருக்காரு இந்த கன்சல்டேஷன்காரர். ஆனால் இன்னொருத்தர் பேர் போட்டு இந்த செக்கை கேஷும் பண்ண முடில. நான் சொல்லியிருந்தேன் இந்த செக்கு பவுன்ஸ் ஆனால் அது அஃபென்ஸ் ஆகும், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கேஷ் பண்ணிவிட்டு அது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் எவ்வளோ பேர் அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றது நமக்கு இப்போ ஒரு கண் கூட பார்க்க முடியுது இல்லையா? இங்கே ஒரு 70 கோடி 2000 பேர் நமக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கோடியே இத்தனை லட்சம் பேர், இத்தனை லட்சம் ரூபா 100 பேர்கிட்ட, ஜஸ்ட்டு 100 லிஸ்ட் இருக்குது, 100 பேர் லிஸ்ட்டு, நேம் அட்ரஸ் இது எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா, வித் ப்ரூஃபோட, அவங்க அனுப்பிச்ச ப்ரூஃபோட, வேறு என்ன வேணும்? ஏன் லைக் என்ன, நான் ஒன்றே ஒன்று எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னென்னா, லைக் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இருக்காங்களா, அவங்க வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள். தயவு செஞ்சு அவங்க வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்களை ஒரு 3வது நபரை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பியோ இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. நடுத்தருவுக்கு வந்து நிற்கணும். என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த ஒரு விஷயத்தில், 5 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு, உண்மையாக பேங்க்கில் வேலை செய்யலை, பொய் சொல்லி ஏமாந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் 2 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ரத்த பலியெலாம் எங்கே போ? ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு சாபம் விடவே விடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கன்சல்டேஷன், இந்த லைக் இவங்களை மூலமாக தான் இந்த கஷ்டப்பட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்க அவ்வளோ பேரை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு டீட்டெயில்டாக நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் அதோட நான் வந்து பார்க்குறேன். இந்த எம்எல்எம் திருடுறவங்க, இந்த விஷயம் பண்ணுறவங்க, அதையும் நான் அந்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் நவ். Thank you.